all the smile that ages could let you cross those stages. $300,000. Hey, who's the person? Watch this. Your drink, sir? Thank you. You're welcome. When and where? Next week he goes to India. $100,000. Done. Mm-hmm. There. You'll be arriving to Kolkata this weekend. Mire, Brahmani eshechhe maach kinte. Oi, protidin kar moto eshechhe maach kinte. Hi, hi re. Chautu ma. Anna arke. Sikram ago. $25 lakhs. Thank you.
தினம் இருக்குன ஒரு சுகம் சுகம் தமக் 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 டம் டம்மா சில்லாலங்கடியாமா மனம் துடிக்கு தம்மா ஒரு ஆட்டம் போடலாமா தமக் தமக் தம் தம்மா என் ஜோலி ஜாலி தம்மா பணம் இருக்கு தம்மா புது பணமும் சரி தம்மா அனுபவிடா என்றே என்றே தான் ஆண்டவனும் சாப்பாடு வெளிநாட்டுல தெரியுமா
நீ எத்தனை கெட்ட போட சொல்ல போற? மாட்டினா ஆயுசுக்கும் ஆயுள் கைதி தான். ஒரே ஒரு சின்ன 5-star ஹோட்டல் கட்டிட்டா போதும்டா, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தெரியுமா? அவன் அண்டர் வாட்டர்ல இருந்து போலீஸ் இன்னும் ஃபைலை க்ளோஸ் பண்ணல. எவிடன்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. யூ போத் ஆர் அண்டர் அரெஸ்ட். அரே பேட்டோ பேட்டோ பேட்டோ, பாயர் ஜம்ப் மாறுகே கே? நான் போலீஸ் இல்ல, பயப்படாதீங்க. அப்புறம் எதுக்கு சார் இதை ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? அதெல்லாம் உங்க பிசினஸ்க்கு தேவையில்லாதது. இதில் உங்க ரெண்டு பேரோட ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கு. மும்பையில இறங்கினதும் அடுத்த ஃபிளைட்ல திரும்பி கொல்கத்தாக்கு போயிடுங்க. இல்ல இல்ல, மும்பையில ஒருத்தர் பாக்குறதுக்கு. அந்த வார்த்தை நான் தான். உங்களை வர சொன்னதும் நான் தான். டீலிங்க ஃபிளைட்ல முடிச்சுட்டா நான் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியாதுல்ல? அதான் நம்ம மீட்டிங்க ஏர்ல வச்சுக்கிட்டேன். நீங்க யாரு கொல்லணும், எப்ப கொல்லணும், எங்க கொல்லணும்னு நாளைக்கு என் ஆள் ஃபுல் டீட்டெயிலோட உங்களை வந்து பார்ப்பான். ஃபுல் அமௌண்டோட கவலைப்படாதீங்க. எத்தனை பேர் வச்சு அவனை போடணும்? ஒரே ஆளு, ஆதவன் தான் அடிக்கணும். அதுவும் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து. ஏன்னா அவன் கிட்ட யாரும் சீக்கிரம் நெருங்க முடியாது. ஓகே, எனிதிங் எல்ஸ்? அவனை பத்தின டீட்டெயில்ஸ் எப்போ வரும்? அந்த ரிட்டர்ன் டிக்கெட்டை காமிச்சா என் ஆள் சொல்வான். பி கேர்ஃபுல், உங்க ஆடியோ என் கையில். நாட் ஓன்லி ஆடியோ, உன் வீடியோ என் கையில். நீங்க யாரு கொல்லணும், எப்போ கொல்லணும், எங்க கொல்லணும்னு நாளைக்கு வீடியோ ரெக்கார்டர், ப்ளூடூத் மெமரி ஸ்டிக். கடிபி ஆயேகா. சார், பில்டிங் பேக்ல சுத்தி நால் பேர் வாட்ச்மேன் சொல்லி கார் பார்க்ல போடு. ஆகை ஆகை ரே ரெடி ரெடி. கூலி கைசை செலாய் பூரா கோட்டை போட்டு சுத்திட்டு இருக்கானுங்க. யாரையா சொல்றது? உதர் தேக்கோ லால் ரா ரங் மே ஏக் அசிஸ்டன்ட் கமிஷனர். ஏக் அசிஸ்டன்ட் கமிஷனர் திக்தே ஹை நாம். ஆ, தெரி ரா. இன்கோ ஃபாலோ கரோ. இனோ ஏக் பச்சே கே ஹாத் மே குலாப் தேங்கே. ஏ பச்சே கிஸ்கே ஹாத் மே குலாப் தேங்கே. இனோ ஏ ஜஜ். ஜஜ்ஜா? ஏன் தீர்ப்பு மாத்தி எழுதிட்டாரா? கேள்ன மத்ரே சல ஜாயேகா அந்தர். யா யா. இதெல்லாம் நடிச்சு உங்களுக்கு தெரியாதா? அதை வச்சு சமாளிச்சு. Thank you.
இவ்வளவு கோரமான முடிவு அவங்க குழந்தைக்கு நேர்ந்ததை பார்த்து எத்தனை பெற்றோர்கள் அழுதுகிட்டு இருக்காங்க தெரியுமா? லாரி லாரியா எடுத்த குழந்தைகளுடைய எலும்பு கூட்டில் காணாம போன நம்ம குழந்தையோட எலும்பு இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியுமா? இந்த கொடூரத்தை பத்தி விசாரிக்கத்தான் என் தலைமையில சிபிஐ இந்த விசாரணை கமிஷன் அமைச்சிருக்கு. என்ன கேட்டீங்க? எவனோ தமிழ்ல கேட்டானே, கோடி கணக்கில் காசு கொடுத்தா இந்த விசாரணை கமிஷனை மூடிட்டு போயிடுவியான்னு கேட்டானே, யார் அது? சாரி, ஒரு சில பிரஸ் இப்படி மட்டரகமான கேள்விகளை கேட்டதுனாலதான் நான் உங்களுக்கு இந்த கிளிப்பிங்ஸ் போட்டு காமிச்சேன். Sir, you have been in charge for past 4 months. Can we know how far the inquiry has finished? About 90% of the inquiry is over. Those who are involved in the crimes happening in Kolkata and Darjeeling might have earned crores and crores. They murdered the kids and supplied the vital organs to other countries. Those who were already arrested are just paid killers. Mastermind has to be arrested. That's why I'm here. I have to finish the remaining 10% of inquiry. That will be over in a week. And the report can be submitted in another 10 days. கமிஷனர் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. எஸ். நீங்க தப்பிச்சு போன கொலைகாரனை கண்டுபிடிச்சிருவீங்களா? கண்டுபிடிக்காட்டி எனக்கு மட்டுமல்ல, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் அசிங்கம் கேவலம். மிச்சர் யோகி, আপনার সঙ্গে কতজনের সমর্থন আছে যে ওদের সঙ্গে অনুসন্ধান করতে পারে? সরকার কি মদদ সে ये काम हो रहा है? মুখ্যমন্ত্রী আর সরকার কি বদলত সে ये কারবাই हो रही है? স্যার, இந்த மாதிரி கொலை மிரட்டல் மறுபடி வந்தா என்ன சார் பண்ணுவீங்க? யோ, என்னைய கேள்வி கேக்குற நீ? அத 1000 தடவை சொல்லிட்டேன்ல, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன். இதோ பாரு, இந்த விசாரணை கமிஷனை முடிச்சிட்டு குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டு தான் நான் ஊருக்கு போறதோ இல்ல பரலோகத்துக்கு போறதோ எதுவுமே நடக்கும். லைவ் டெலிகாஸ்ட்னா நீ கேட்டதே கேட்டுக்கிட்டு இருப்ப, நான் சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பேனா? எனக்கு 1000 வேலை இருக்கு, உனக்கு இது ஒண்ணுதான் வேலை. மிஸ்டர், கோர்ட்ல ஜட்ஜி உட்கார்றதுக்கு முன்னாடி யாரும் உட்கார்றதுக்கே பயப்படுவாங்க. நீ என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? இவரும் ஜட்ஜி தான். பிஹேவியர் சார். நோ சுமாரியா, உன்னால மொத்த பிரஸ் பீப்பிள்க்கும் அசிங்கம். கீப் கூல் சார். வை ஆர் யூ கெட்டிங் ஆங்கிரி? I am not angry. This is my way of answer to silly questions. That's my nature. Excuse me sir, one last question please. Yes, come on. Are you alone here or somebody within Kolkata? Oh, you want to give the clue to the opponent? I don't care. Here, take it. Na inga thaniya varala. Christmas holidays ye periya family ye Kolkata la kondadradhukaga yen koodave vandirukanga. Poduma? Thank you. அபிஜா, நம்ம ஷிப்ப 14 டூருக்கு வாடகை கேக்குறாங்க. நல்ல அமௌண்ட் சொல்லிட்டேன். வர சொல்லுமா? கீழே உட்கார சொல்லு. இல்ல அபிஜா, ஷிப்ப ஏதோ பாக்கணும்னு சொல்றாங்க. எல்லாம் உன்னால தான்டா. உனக்கு விளையாட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. டிராமா பண்ணி போடுறேன், டான்ஸ் ஆடி போடுறேன்னு சொன்னேன். இப்போ ஒரே ஆடி போய் நிக்க வேண்டியதா போச்சு. தொழில ஒரு சீரியஸ்னஸ் வேணும்டா. அதுவும் நம்ம தொழிலுக்கு ரொம்பவே வேணும். வாரடி வாரடி, வாங்க வாங்க, வா 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 வா. ஏய் சேர் போறா, ஏய் முட்டா சேர் போறா, ஏய் வா, கரு கரடி வா. எட கைய புரியுது ரெடி உன் கோவம். இப்போ என்ன வேணும்னு கேளு. என்ன கேக்குறது? ஏஜென்ட் மூலமா வந்திருந்தா அவனை கேப்பேன். டைரக்டா வந்திருக்கேன், ஜட்ஜ நானே போடுறது. இப்படி இப்படி அவ்வளவு நேரம் போதும். ஆனா என் குரூப்பே மாட்டோம். பெரிய புடுங்கி மாதிரி பேசும் பையன் பச்சா. இப்போ என்னடா ஆச்சு? ஏ ரெடி, ஏதோ சின்ன பையன் சின்ன தப்பு. அமைதியாயிருக்க சொல்ற मुझे क्या अधिकार है उस दूसरे को? अपना गुस्सा जाके वहां दे। इन्नु ஒரு வார்த்தை பேசنا ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். சின்ன வயசுல இருந்தே என் டார்கெட்டும் சரி, நான் வச்ச குறியும் சரி, மிஸ் ஆனதே இல்ல. இப்ப கூட மிஸ் ஆல கொஞ்சம் டைம் தள்ளி போயிருக்க ஜட்ஜுக்கு. இத்தனை நாள் வரைக்கும் அந்த ஜட்ஜ் ஓன் டார்கெட், இனிமே அவன் ஏன் டார்கெட்? என்னைக்கு இருந்தாலும் சரி, அவனுக்கு என் கையில தான் கொல்லி போடா. இன்னும் நினைக்கிற
எந்த ஏஜென்ட் வச்சு போட்டாலும் சரி போடலனாலும் சரி இன்னும் 10 நாள் அவன் என்கொயரி சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி நான் அவன போறேன்டா. இது ஃபுல் அமௌண்ட் இல்ல, ஜஸ்ட் அட்வான்ஸ். ஓ 10 டேஸ்ல இது விட 4 டைம்ஸ். அல்லாஹ் வேலையை முடிச்சு வரணும். கண்டிப்பா முடிச்சிருவா. நேஷனல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அந்த ஜட்ஜுக்கு பாதுகாப்பா போட்டிருக்காங்களா? ஜாகிரதையா இருக்க சொல்லு. எல்லாரும் ஒழுங்கா எக்சர்சைஸ் பண்றாங்களா? ஓ சூப்பர். வரலே நான் விட்டுடுவேனா? 1 2 3 4 5 6 எல்லாரும் ஒழுங்கா பண்றாங்க. அதுல ஒருத்தி மட்டும் நீ இல்லாதப்போ எல்லா ஜிம் மாஸ்டர்களையும் கையில போட்டுக்கிட்டு கும்மால் அடிக்கிறாப்பா. ஏய் தாரா, குட் மார்னிங் அங்கிள். ஏன் இப்படி பண்ற? நான் ஒண்ணும் பண்ணலையே. நீ அடுத்தவங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கணும். மத்தவங்களை கெடுக்க கூடாது, ஒழுங்கா எக்சர்சைஸ் பண்ணணும். ஓகே அங்கிள். நான் போனதுக்கு அப்புறம் சாரி. என்ன பாப்பா பாப்பா பாப்பா? பரவாயில்லன்னு சொல்ல வந்தேன் சார். ஓ ராஸ்கல், கையை நீட்டும் போது வாயில் என்ன வச்சிருந்த? சொல்லக்கூடாது பால் கொண்டு வந்திருக்க என்ன? இடியட். ஐயா என்ன? அப்ப நீங்க அன்ப தொடச்சது என் கையில பால் ஆயிடும்ல, அதுக்கு தான். அது சரி. டேய் நல்ல வாங்கனியா, அடுத்தது அவளுக்கு விழ போகுது. இருவர் ஜெயம் இங்கு யாக்கோ யார்கோ பூக்கோ காய்க்கோ இரண்டுக்கும் சரி சம மார்க்கோ மார்க்கோ மூக்கோ உனாக்கோ உனக்கென இரண்டுமே உயிக்கோ உயிக்கோ உந்தேகம் என்ன நான் தொட்டால் ஒட்டும் பென்சர் கேட்கோ வாட்டர் வாட்டர் வாட்டர்
நெக்ஸ்ட் யாரு மென்மை கலந்தால் என்றும் பெண்மை விளங்கும் போக போகத்தான் இந்த உண்மை விளங்கும் இந்த பழமை அடி உன்னை வெள்ளம் விழுதுகளின் வலிமை எல்லாமே மேற்களில் தான் இருக்கு நம்ம தமிழ் திட்டுறது இவனுக்கு எப்படி தெரியும் ஆஹா லுக்கு ரொம்ப கடைசா இருக்க கல்கத்தா அடி எப்படி இருக்கும் தெரியலையே அப்பாடா போயிட்டாப்பா கல்கத்தால தமிழனை பாக்குறதே ரொம்ப கஷ்டம் அதுவும் உங்களை மாதிரி ஒரு அறிஞரை பாக்குறது பெரும்பாக்கியம் ஐயா புறம்போக்குன்ற ஒரு வார்த்தைக்கு என்ன ஒரு விரிவாக்கம் என்ன ஒரு தெளிவுரை இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆமா நீங்க தமிழனா மாப்பிள்ளைய ஊர்ல இருந்து வர சொன்னேன் அவனு வந்துட்டே மாமா வந்து ஒரு பிரிச்சுக்கிட்ட நிக்கிறேன்னா அந்த பிரிச்சு பேர் என்னடான்னு கேட்டேன் அது என்னமோ கேவராவோ ஆவுராவோ அதான் சார் போன சொன்னா அது எங்க சார் இருக்கு இந்த நக்கல் தானே வேணான்றது சின்ன மினி ஒரே கல்பில் முடிச்சிட்டேன் கொஞ்சம் தூக்கலா இருந்தா வாயில வச்சு நிறைய சொல்லுங்க எதுக்கு ஊத்தி வைப்பான் ஆமா நமக்கு பேர் என்ன
பேனர்ஜி. பேனர்ஜி? அது நம்ம ஊர் பேர் மாதிரி தெரியலையே. கரெக்ட். என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து குப்பை. ஐயா, சினிமா பேனர் கட்டிக்கிறதுனால பேனர் குப்பா பேனர் குப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சானுங்க. அது எனக்கு அன்னீசியா இருந்துச்சு. உடனே என்ன பண்ணே, சிவாஜி நேருஜி நேதாஜின்னு இருக்க பார்த்தீங்களா, அதுல இருக்க ஒரு ஜிய உருவி பேனர்ல சொருகிட்டேன். அன்று முதல் இன்று வரை பேனர்ஜின்னு நேம் ஆகி போச்சு. கல்கத்தால பேனர்ஜினா ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். ஏய், இன்னொன்னு போறேன். என்ன நீ கேக்குற? இன்னுமே நான் தானே கேட்கணும். என்னங்க கடைய கொண்டு போறாமே? அவங்கிட்ட வந்துட்டு போறாயா? ஆமல்ல. என்ன டாடா கட்டறானுங்க? கிரிக்கெட் மேட்ச் நடக்குதியா? ஆமல்ல. மாப்பிள்ள வரலையா? இப்ப வருவோம். வரணும், வருவோம் பாரு, வரணும். ஆமா, எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்க. சுத்தி தண்ணி இருக்க மாதிரி தெரியுதா? ஆமாங்க. தூது கொஞ்சம் தாசி ஆயிடுச்சு. அப்படியா? அப்ப எனக்கு இது வேற. என்ன நொறுங்குற சத்தம் கேக்குது? அப்ப தரையில தான் இருக்கான். கிளவி வரைக்கும் காலையில எத்தனை மணிக்கு சாப்பிடுவான்? பன்னெண்டரை மணிக்கு சாப்பிடுறேங்க. சாப்பாடு நாலரை மணிக்கு. ராத்திரி விடுஞ்சிருங்க. தூக்கம்? அட, நீங்க வேற சாப்பிட்டியா போறோம்ல? அது சேவை கூப்பிடுறது ஒரே கோரசா இருக்குன்னா பாத்துங்களேன். அப்புறம் எப்படி தூக்குறது? இவ்வளவு கஷ்டமா? அதாங்க எனக்கு அப்ப இருந்து தலை சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இப்ப கூட பாருங்க, நம்ம ரெண்டு பேரும் தரையில தானே நடக்கிறோம். ஆனா இவ்வளவு நேரம் படியேறி நடக்கிற மாதிரியே ஒரு பீலிங்கு. ஐயோ, காலையில் எப்படி வீங்க இருக்கு? இந்த அளவுக்கு உங்களுக்கு குடும்பப்படுத்தது யாருங்க? அந்த டச்சு தான் ஊர்ல ஆச்சு. அந்த ஆளு குடும்பத்துக்கு மட்டும் சப்பளம் பண்ணிக்கிட்டு இங்க ஒரு பள்ளிக்கூடத்தையே கூட்டி வந்து குடும்பப்படுத்துறானு. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். யாரு? அந்த டச்சத்தான். முந்தா நாள் கூட எவனோ ஒருத்தன் அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான். அதுல எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். ஏன் தெரியுமா? நான் சுட்டு அவன் ஜாகனம்னு எழுதிருக்கு. உங்களுக்கு சுட தெரியுமா? என்னங்க, ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? துப்பாக்கி கிடைக்கலனா கத்தி எடுத்து குத்தி கிண்டிர வேண்டியதான். கத்தி கிடைக்கலனா குறவளை கடிச்சு முழுங்கிற வேண்டியதாங்க. இது போதும், வாங்க. எனக்கு ஆத்திர அடங்கலக்க. என்னங்க, இன்னும் கொலைய பிள்ளை அதுக்குள்ள எனக்கு கூண்டு ஏத்திட்டாங்க. யுவர் ஆனர், வாங்க. ஐ ஆம் பேனர். பேனர் கட்டுவாங்க, வாங்க. விடுங்க பிரதர். ஆமா, மாப்பிள்ள வருமா? வரும், ஆனா வராது. சரி, என்னங்க சினிமா குட்டிக்கு எப்போ வந்தா? இப்பதான பஸ் புடிச்சு கியூல நின்னு டிக்கெட் வாங்கணும். அதுக்குள்ள மறந்துருச்சா? ஆமா. இல்ல இல்ல. ஆமா, கூட்டம் பயங்கரமா இருக்கும் போல் இருக்க. வெளியில ஹவுஸ் ஃபுல் போர்டு போட்டாங்களோ? போட்டாங்க. ஏங்க, இது என்ன, ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? கில்லர் பிலிம். ஓஹோ, ஏங்க கில்லர் பிலிமிங்கறீங்க? கிங்காங்க காட்டுறாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா இங்க ஒரு பள்ளி கூடத்தையே கூட்டி வந்து குடும்பப்படுத்துறானே. என்ன தரையில பேசலாம், தரையில வருது. லைப்ரரியில கொஞ்சம் டிலே. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன கொலை பண்ண போறேன். அத்தாடி, ரொம்ப கொடூரமா பேசிருக்கனே. நாள் கூட எவனோ ஒருத்தே அந்த ஆளை சுட தெரியாம சுட்டிருக்கான். ஏப்பா, ஒரு பேச்சுக்கு தோணும் படமா எடுத்து நூறு நாள் ஓட்டுவீங்க போல் இருக்கியா? ஆமா, நான் மட்டும் வர்றேன், ஒன்னே காணா. உனக்கு மட்டும் ஜூம் போயிருக்காங்க. ஜூம் ஜூமா? அம்மாடி, டப்பிங்லாம் கரெக்டா இருக்க. அங்க என்ன எம்ஜிஆர் படமா ஓடிக்கிட்டு இருக்கு? விசில் வச்சு கை தட்டுறீங்க. மூடுங்கடா. என்ன எடிட்டிங்லாம் நடந்திருக்கு? வீரக்காடி பண்ணிட்டீங்களா? இப்பயா நடந்து ஷூட்டிங் எடுத்து பண்ணிட்டோம். எதுக்கா இதெல்லாம் போய் படம் பிடிச்சிருக்கீங்க? கொலை பண்றதுக்கு. கொலை பண்றதுக்கா? இவர் யாரு? எடிட்டரா? இல்ல, இந்த எபிசோடுக்கு டைரக்டர். என்ன சார் டைரக்டர்ங்கறீங்க? கொலைகளன்னு பேசுறாரு. யார பிரதர் கொலை பண்ண போறீங்க? ஜட்ஜ். எந்த ஜட்ஜ்? நீ கொலை பண்ண போறன்னு சொன்னீ, அந்த ஜட்ஜ். அவரே பண்ணி குளறே. கோடி கணக்குல படம் வாங்கிட்டோம்ல. ஓஹோ, மேல மேல போறது ஜட்ஜ், அனுப்ப போறது நான், உள்ள போறது நீ.
எதுக்குள்ள? ஜெயிலுக்குள்ள. ஏன்? நீதான் வாக்குமூலம் கொடுத்துட்டிய. என்னன்னு பாத்தல படத்த. ஆமா, உன் வாக்குமூலம் என் போன் சிப்ல இருக்கு. டிவிடில போட்டு கமிஷனர் ஆபீஸ் காமிச்சிருவேன். ஜாக்கிரதை. அட பாவிலா, நீங்க பண்ண டார்ச்சர்ல கிக் அதிகமாகி உளறல் இல்லாம கப்பல்ல வர மாதிரி எல்லாம் தோணுது. கப்பல்ல தான்டா இருக்க. அப்ப கப்பலுக்குள்ள வச்சுதான் பிளாக்மெயில் பண்ணீங்களா நீங்க? டேய், உங்க அம்புட்டு பேரே போலீஸ்ல பிடிச்சு குடுக்கடா. நானு போலீஸ் 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 யாராது மாப்ள? நீடா கதை விட்டு வாட்ச்மேன் மாதிரி நிக்கிற. நம்மள சுத்தி நிக்கிறானுங்களே இவனுக்கு பூரா கொலகாரனுங்க. நீ ஒண்ணு பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. என்னப்பா எது சொன்னாலும் என்னடா என்னப்பா வாயில ஆபரேஷன் பண்ணிருக்காங்க? பேராயிருக்கா அத்த பையனாச்சு பரிதாபப்பட்டு உன் கருவாய் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிற கொத்துட்ட. அதுக்கு எனக்கு கோயில் கட்டி கும்பிடணும். அதை விட்டு போட்டு என்ன இதை ரவடி கும்பலோட மாட்டி விடுறியா? பின்ன அவர் அபிரிச்சு காட்டுறேன் சொல்லி ஜிகர் தந்தா தூது கொடுத்து என்ன ஓட்டு ஓட்டானுக்கு தெரியுமா? ஐயோ, என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அதான் ஒரே ரத்தம் குத்துனா அதே ரத்தம் வெளியில வந்துருக்கியா? ஏயா, நீ ஜட்ஜ கொலை பண்றதுக்கு என்ன சாட்சியா இருக்கு சொல்றியா? போய் 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 நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க நீ போய் போய் நான் இல்ல பா. சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க, நம்ம ரெண்டு பேரும் பேசுறத நம்மளுக்கே தெரியாம படமா எடுத்து போட்டு காட்டுறாங்கப்பா. என்ன மறுவாதியை விடுதலை பண்ணு, இல்லனா உன் தங்கச்சி கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க. ஐயோ, அப்படி சொல்லப்பா, நீ தைரியமா இரு, உன்னை நான் ரிலீஸ் பண்ண கொஞ்சம். ஐயா ஐயா, என் தங்கச்சி நல்ல கல்யாண பிள்ளைங்க, ஆனா கொஞ்சம் கருத்த பிள்ளைங்க. அந்த பிள்ளைக்கு கிடைச்ச ஒரே சவத்த மாப்பிள இவன் தான். அது போக இந்த பைபிளை விட்டாலும் வேற ஆள் கிடையாது. அதனால இறக்கப்பட்டு இவனை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க, என்னைய கொஞ்சம் நேரம் சென்று ரிலீஸ் பண்ணுங்க. எவனா பேசிக்கணும் தண்ணியில கல்லப்பட்டு விளாடுறது? என்ன மாப்பிள செத்து கேக்குது? மாப்பிள மாப்பிள எனக்கு நீச்சல் தெரியும். ஐயோ, என் மாப்பிள தண்ணியில விடாங்க, அவனை காப்பாத்துக்க அவனுக்கு நீச்சல் தெரியாதுங்க. தண்ணியை வேற நல்லா குடிக்கிறாங்க. ஐயோ, ஐயோ, மாப்பிள மாப்பிள உனக்கு மறந்துடாதா? தெரிஞ்சவங்க சொந்த மாப்ள இங்க இதுக்கு வந்திருக்கான். பாவம், அசிஸ்டண்டா வேலை செய்ய வந்திருக்கான். ஐயா கிட்ட பெர்மிஷன் வாங்கியாச்சா? வாங்கல. வாங்கணும். வாங்கியாச்சியா? ஹலோ, அனார் ஜோனு பெர்மிஷன் நீயாச்சே? ஏ சார், உதர்க்கு அது என்னங்க மாமா, தெலுங்குல பேசிக்கறாங்க. தெலுங்கா? அவன் பேசுறது உனக்கு பெங்காலின்னு தெரியாதாரா? நம்மள தவிர வேற எந்த பாஷையும் தெரியாதுங்க. என்ன கூட சொல்லுங்க மாமா, ஊருக்கே ஓடி போயிருங்க. யோசிக்கு யோசிக்கு யோசிக்கு, ஏதோ தெய்வாதீனமா அவனே போறேங்கிறாயா? விட்டுறியா? உனக்கு புண்ணியமா போகும். No, no, he is okay. He got permission. Bring him, bring him. எதுக்கு இங்க கைரேகலாம் பா? எதுக்கு தகா? அட நானு. தம்பி, இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வா. மாமா, எனக்கு பயமா இருக்குதுங்க மாமா. மாமா, என் கூடயே வாங்க மாமா. ஐயோ, நான் சொல்ல வேண்டியது இவன் சொல்றானே. போடா. சத்தம் போடு. செஞ்சி 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 செஞ்சி. புது மாப்பிள்ள
நெகோஷியேட்டர் முதல் மெட்டல் ஆச்சே பாபு ஏ சப் சாமான் பேக்கே டுக்கா ஒரு எக் டக் டக் கோரே பிரா செக் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஐயா ஐயா இதெல்லாம் தேங்க மாமாட்டே கொடுத்தீங்க இதர் கொண்டு போடுங்க இதர் ஊட்டு சாவிங்க நான் ஊர்க்கே போடி போறேங்க சாவியா ஆமா அதான் பீட் சவுண்ட் கேட்டிருக்கு ஓகே ஓகே ப்ராப்ளம் இல்லை நீங்க லவுல போங்க புரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு நீங்க எல்லாரும் எதுக்கு இப்படி கிருன்னு பாக்குறீங்க தெரிஞ்சு போச்சுமா என் மாப்பிள்ள இங்க இருக்குது உங்களுக்கு பிடிக்கல அவ்வளவுதானே அனுப்பிடுறேன் மாப்பிள்ள நீ கிளம்பு மாப்பிள்ள நான் தனியாவே இருந்து போராடிக்கிறேன் மாப்பிள்ள போக இஷ்டம் ஏன்டா போகணும் இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க போடாது இங்கே இரு ஹலோ எங்க உனக்கு என்னென்ன வேலை பார்க்க தெரியும் பின்னால என்ன வேலை பார்க்க தெரியும் அது எல்லா வேலையும் பாப்பணுங்க வீட்டு வேலை காட்டு வேலையில இருந்து கம்ப்யூட்டர் வரைக்கும் எல்லாம் நம்மளுக்கு கத்துப்பிடிங்க ஓ கம்ப்யூட்டர்லாம் தெரியுமா உனக்கு நம்ம கிராமத்திலே கம்ப்யூட்டர்லாம் இப்ப ரொம்ப மலிவா கிடைக்குதுங்க சோனி வயோல இருந்து ஆப்பிள் வரைக்கும் விசாலக்கிழமை சந்தையில கிடைக்குதுன்னா பாத்துக்கங்களேன் சரி கம்ப்யூட்டரை விட அது எனக்கும் தெரியும் ஈவில அந்த ப்ரோகிராம் லைக் பண்ணி பாப்ப பவர் ரேஞ்சர்ஸ்ல எந்த கலர் கண்ணு உனக்கு பிடிக்கும் ஐ ஜெட்எக்ஸ்லாம் பாப்பியா நான் பவர் ரேஞ்சர்ல ரெட் தான் பிடிக்கும் ஐ எனக்கு ரெட் தான் கண்ணு பிடிக்கும் ஜாக் மாரி பண்ணி கட்டுமா என்ன தெரியும் வெள்ளப்பணியாரம் பண்ணுவியா அது என்ன பிரமாதம் உலக அரிசியை தலையில தட்டி அதுல உளுந்து போட்டு அரை மணி நேரம் ஊரை விட்டு கால் மணி நேரம் மோசு மோசுன்னு மாவுக்கல்ல ஆட்டி எடுத்து எண்ணெயில போட்டு போசு போசுன்னு எடுத்தா வெள்ள பணியாரம்ங்க அதே வெள்ளத்தை போட்டு கொஞ்சம் கருகு விட்டு எடுத்தா கருப்பட்டி பணியாரம்ங்க அவ்வளவுதான் சொல்லும் போது எனக்கு நம்பணுங்குதே நீ நாளைக்கே சுட்டு தரணும் அதுக்கு என்ன இன்னைக்கே சுட்டுலாமுங்க அப்படி அவசரப்படுற கொஞ்சம் நிதானமா தான் சுடுவேன் ஏ பேனர்ஜி அவன் இன்னைக்கே சுட்டு கொடுக்குறேங்கண்ணா நீ ஏன் ஊரா எப்ப பார்த்தாலும் சாப்பாடு பத்தியே பேசுறேன் அதனால்தான் சாப்பிட்டு சாப்பிட்டு கருப்பு பணியார் மாதிரி இருக்கேன் அதுங்க பார்த்தா எத்தனை தின்னாலுங்க ஒரு அரை மணி நேரம் கையங்காலே நீட்டி யோகாசனம் பண்ணா உடம்பு தானா ஸ்லிம் ஆயிட்டு போயிடுதுங்க ஓ யோகாசனம் வேற தெரியுமா என்னதான் பார்த்தா இங்க பாருங்க இது சிரசாசனமுங்க இது மயூராசனங்க மாத்தா இது ஒரு கால் தூக்கிய சக்கராசனங்க இது வீரபத்ர ஆசனமுங்க ஒரு கை உத்துட்டு கூர்மாசனம் இதெல்லாம் எங்கப்பா கட்டிக்கிட்டு பட்டிக்காட்டு போனா படத்துல எம்ஜிஆர் செய்வாருங்களே உங்களுக்கு தெரியாதுங்களா எம்ஜிஆர் படங்களை மறக்க முடியுமா அவரை பார்த்து எங்க ஐயன் வாத்தியார்ட கத்துட்டாருங்க எங்க ஐயன் கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேனுங்க ஏன் சிவாஜி கிட்ட இருந்து எதுவும் கத்துக்கலையா நீ அதையும் தானப்பா பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்ப சிவாஜி மாதிரியே நல்லா நடிப்பேன்னு சொல்லு ஐயோ அதான நம்மளுக்கு வராது இதுக்கு மேலையும் வரணுமாக்கம் இந்தா தம்பி நீ வரும்போது ஒரு மீன் கொண்டு வந்தல்ல அத சுட்டா தலை எனக்கு சுட்டா தலை தனியா வராதுங்களே வெட்டு தலை தனியா வரும்ல ஏனுங்க மாமா வெட்டிடலாங்களா ஏயா ஏ வாய கிளறீங்க நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க அம்மா சாப்பிட்டாச்சா அண்ணா சாப்பிட்டாச்சு நீ போய் சாப்பிடு யாரையாது நான் இங்க இருக்கேன் யார் அதுன்னு கேட்டேன் என் மாப்பிள்ளைங்க ஒரு ஒத்தாசைக்காக கூட கூட்டி வந்திருக்கேன் நீங்க இப்ப வேணான்னு மட்டும் சொல்லுங்க உடனே அனுப்பிடுறேன் வேணாமா டே மாப்பிள்ளை டே டே மாப்பிள்ளை ஐயா செருப்பு போட்டுக்கு
உள்ளார வரைக்கும் ஷூ போட்டு போகாதீங்க. நீங்கள் எங்கெங்கயோ போறீங்க, எதையும் மிதிச்சுட்டு வரீங்க. இங்க நிறைய குழந்தைங்க இருக்குது இல்லைங்க, அதுக்கு யாராச்சும் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்ததுன்னா எந்த வியாதியா இருந்தாலும் சட்டன் வந்துருமுங்க. தயவு செஞ்சு இந்த செருப்பு மாட்டிக்குங்க. சாரி, உன்னை விட இவன் புத்திசாலி, இவனை வேலைக்கு வச்சுக்க. வேலைக்கு வச்சுக்கிறவா? ஐயோ, இவரே ரொட்டு போட்டுறாரு. ராஜா, நான் எல்லா சினிமாவும் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் சண்டை போடுறத பார்த்துருக்கேன், சிவாஜி நடிப்பை பார்த்துருக்கேன், ரஜினி ஸ்டைலை பார்த்துருக்கேன், கமல் பல மாறுவேஷத்தில் நடிக்கிறத பார்த்துருக்கேன். ஆனால் அவ்வளவு பேர்த்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு வந்திருக்க பத்தியா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு ராஜா. ஆனால் நீ சிவார்சே இல்லாமல் அவார்டு வாங்கிடுவியா? அவார்டு வாங்கிடுவேன் சொல்லி வாய்மூல அதுக்குள்ளே சிவாஜி வந்தாரு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே கொலா கொலா கொலா. பச்சாரா கே மோனாச்சே, சோப் ठीक ठाक ஆச்சே தோ, பஸ் சல்தே தோ, பிரேம் கோதா ஹே. இப்ப சொல்லுங்க சார், இங்க யாருமா இல்லை. உள்ளே வந்துட்டானா? வந்துட்டான் சார், ஆனா பாக்கிறதுக்கு கொஞ்சம் இன்னோசன்ட் மாதிரி இருக்கான். அது ஆக்டிங், நீ ஏன் வந்துடாத? அவன் ஜட்ஜு மேல பயங்கர வெறியில இருக்கான், கண்டிப்பா ஜட்ஜ டைம் பார்த்து போட்டுடுவான். அவன் ஜட்ஜ போட்டு அடுத்த செகண்ட உன் துப்பாக்கியால நீ அவனை போடணும். நல்லா ஞாபகம் இருக்குது சார். என்னது? ரத்தம் வந்த வேலையை முடிச்சிட்டானா? ஐயோ, ஜட்ஜ போஸ்ட்மார்டம் பண்றானா? நீனத்தா வெற்றியா? அம்மா, ஒரு டூ டேஸ் ப்ரோக்ராம் தள்ளி வைக்கப்படாதா? ஏன்னா இன்னைக்கு சனிக்கிழமை. அதனால சனி போன தனியா போறதுக்கு அடம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. கவலைப்படாத, நீ துணைக்கு போமா. அதுக்கு இல்ல ஏப்பா, பேசாம நீ பகல்ல சுடலாமே. ஏன் இருட்டுல சுட்டானா? இருட்டுல சுட்டா சைலண்டா இருக்குப்பா. நீ சுடுறது டம்முன்னு கேட்டுமில்ல? டம்முன்னு கேட்காது, சைலன்சர் மாட்டிருக்கேன், சத்தம் வராது. சத்தம் வராதா? இப்ப நீ மரியாதையா வந்து ஜட்ஜ் ரூம்க்கு வெளியே காட்டு. நான் காட்டவா? பின்ன உங்க தாத்தனா? ஏப்பா, இவ்வளவு பிளானோட வந்தவன் ஒரு மேப்போட வரப்படாதா? நீ தாண்டா என் மேப்பு என் மாப்பு. ஓ, நான் தானா? விதி என் கூட வந்து, அது வாசலுக்கு போற வழி. வாசல் உன் கூட சேர்ந்திலிருந்து இந்த வீட்டுக்குள்ள இருக்க பாதையெல்லாம் மறந்து போச்சுப்பா. வா, ஒரு குத்து மதிப்பா போவோம். ஐயோ, ரொம்ப வாங்குதே. என்னது? சும்மா ஒரு கிரிப்புக்கு தாப்பா. எப்பா, நல்ல யோசனை பண்ணி சொல்லு. ஜட்ஜோட ஜோலியை முடிச்சே ஆகணுமா? முருகா, அப்படின்னா படிக்கட்டிதாப்பா. இந்த வழி அப்படியே மேல போனேன்னா கடைசி ரொம்ப ஜட்ஜ் ரொம்ப. ஒரு நிமிஷப்பா, முத ரொம்ப மட்டும் தட்டிடாத. அவங்க அம்மா நல்ல மேக்கப்போட படுத்திருக்கோம், அதை போய் தட்டிக்கிட்டு எழுப்பிட்டேன்னு வச்சுக்க அப்படின்னு கத்தி கூப்பாடு போட்டு மாட்டி விட்டுருப்பா. சரி, அப்ப நான் வர வரைக்கும் இங்கேயே நின்னு முருகா முருகான்னு சொல்லிட்டே இரு. நானே சொல்லணுமா? ஐயோ ஐயோ, முருகா ஞான பண்ணிதா? அச்சோ, அத்த ராத்திரில அவ்வையார் மாதிரி புலம்ப விட்டானே. என்னடா உளறற?
மாடியில இல்லீங்க என் மேல இருக்காங்க என்ன கரண்ட் வந்துருச்சு யாரு போட்டது சுச்சி ஐயோ ஜட்ஜி நம்மளும் நடிச்ச என்னப்பா அங்க சத்தம் என்னாச்சு ஏழரை ஐஷு கனடால இருந்து ஃபோன் பண்ணா அங்கிள் சிக்னல் வீக்கா இருந்ததா சிக்னல் எங்க கிடைக்கும்னு இப்படி போனை நீட்டிட்டே மாடி மேல வந்தேனா அதுல இருந்து நான் சொல்றேனுங்க இவங்க போனை நீட்டிட்டே வந்தது இல்லைங்க என்ற கண்ணுக்கு கொலகாரன் துப்பாக்கியை நீட்டிட்டு வந்த மாதிரியே இருந்ததுங்க மேல சொல்லுங்க அப்ப இந்த துண்டை இப்படியே மேல போட்டு நிறுத்துங்க கண்ணு தெரிஞ்சா கொலகாரன் ஸ்ட்ராங்கா இருவான்னு நினைச்சனுங்க அதுதானுங்க சொல்லுங்க அப்புறம் என்ன கட்டி போச்சு ஐயோ இவங்களே இல்லைங்க கொலகாரனை கட்டி பிடிக்கதான் நினைச்சு இவங்களை பிடிச்சிட்டனு மேலே அப்புறம் அந்த படிக்கட்டுல இருந்து ரெண்டு பேரும் மேலயும் கீழயும் உருண்டு சண்டை போட்டுக்கிட்டோம் லைட் போட்டு போறதுதாங்க எனக்கு கண்ணு போனாவோ அக்யூஸ்ட் அம்னியாவும் தெரிஞ்சது ஆமா ராத்திரி 12 மணிக்கு உனக்கு என்ன அப்படி போன் பேச வேண்டியிருக்கு அதுவும் ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு அடிக்கடி போன்ல பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல செல்போனும் இன்டர்நெட்டும் நம்மள வளர்க்கறதுக்கு கெடுக்கிறதுக்கு இல்ல புரிஞ்சதா போய் படு வாங்க யாரோ நினைச்சு நீ தாரா புடிச்சது தப்பு இல்ல ஆனா இந்த நேரத்துல நீ எதுக்கு மாடிக்கு வந்த பாயிண்ட் பிடிக்கிறார் மாமா சொல்லிட்டுங்களா என்ன என்கிட்ட கேக்குறா சொல்றா மாமா தான் அனுப்பினாரு எதுக்கு அப்படி கேளுங்க அது வந்து ஐயா குடிச்சிட்டு மிச்சம் வச்சுக்கிற வைன் பாட்டில் மாடி ஃப்ரிட்ஜில் இருக்கும் அது அவருக்கே தெரியாமல் எடுத்துட்டு வந்துருன்னு சொன்னார் ஐயோ நானும் நைஸாக வந்தனுங்க மாடி டேய் மாங்கா மாமா உங்களை தானுங்க ஐயா மாடையா ஐயா குடிக்கிறது பரவாயில்ல ஆனால் சொந்த காசில் வாங்கி குடிக்கணும் ஐயா உன்னை விட உன் மாப்பிள்ள ஸ்மார்ட்டாக இருக்கா தேங்க்ஸ் இனிமே அவன் சொல்ற மாதிரி நீ கேளு சுட்டுட்டியா ஐயோ இன்னும் இல்லைங்க நாளைக்கு சுடுவியா கண்டிப்பா சுட்டா தலை எனக்கு சரிங்க எப்பா ஜட்ஜோட தலை இவனுக்கு எதுக்குப்பா அது மீனை சொல்லிட்டு போதுரா புறம்போக்கு எதுவுமே தெரியாது அம்மா அபிநய சரஸ்வதியே எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல என்ன எதுலயும் கொடுத்து விட்டு போயிடாதீங்க ஏமா நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்காரு அப்புறம் அதுக்கு ஒப்பாரி அவன் ஓட்டுறதுக்கு நான் ஏண்டா ஒப்பாரி வைக்கிறேன் வேற என்னத்துக்கு நாயிடா நான் நாய்தா உங்களுக்கு நாய்தான் தாயி அந்த நாயில பேய் அங்க பாரு இந்த நாயா இதெல்லாம் இவன் சீண்ட மாட்டானே நான் மாடியில யோகா பண்ணிட்டு இருந்தேன் இவன் தான் பாலை வச்சா ஒரு மணி நேரத்துல அநியாயமா செத்து போச்சேன் பாலை குடிச்சு போட்டு தூங்குதுங்க பாத்தீங்களா மூச்சு இருக்கு நான் சொல்லல மாப்பிள்ள ரொம்ப நல்லவமா முடிக்கிறது பாருங்க அது ஒண்ணுமே இல்லைங்க ராத்திரி பூரா குழச்சே இருந்ததுங்களா அதான் கொஞ்சம் ஜிகிரி தந்தா தூது கொடுத்தனுங்க அதுக்குமா ஜிகிரி தந்தா தூதா அப்படின்னா தொண்டை கதமா மிளகு சீரம் கலந்த பாலுங்க வெரி குட் நீ நல்லா இருக்கணும் இவன் இந்த வீட்டுல இருப்பானோ இல்லையோ நீ இங்கே இரு அப்பதான் இந்த வீட்டுக்கு பாதுகாப்பு சரி எப்படி எல்லாம் ஏற்ற ஊருக்கு விட்டாங்க ஜட்ஜுக்கு முன்னால நம்மள போட்டுருவானோ ஜூஸ்மி ஒரு சின்ன க்வெஸ்டின் அன்னைக்கு எனக்கு ஜெகரதண்டா கொடுத்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு இன்னைக்கு நாய்க்கு எதுக்கு ஜெகரதண்டா கொடுத்துருக்கேள் என் துப்பாக்கி எதுக்கிட்ட மாட்டிக்கிச்சு எடுக்க போகும்போது குழச்சு ஒன்னா கவுத்து மாதிரி அதையும் கவுத்துட்டு சுட்டா தலை எனக்கு சரி முதல்ல நீ இவனை சுட்டினா இவன் தலை எனக்கு அதுக்குள்ள திரும்பிட்டா என்ன என்னாச்சு அந்த
ஹாரன் பூதம் திரும்பி வந்துச்சு. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சாப்பிடுறோம். ஹாரன் பூதம் வந்துருச்சா? அன்று வந்ததும் இதே நில, இன்று வந்ததும் அதே நில, என்றும் உள்ளது ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில. நீ நல்லா பாட கத்துக்கிட்டா குப்புசாமி. என் பேர் குப்புசாமி இல்ல, இளையமான். அது என்னடா அது இளையமான், கௌரிமான், புள்ளிமான் மாதிரி. இளையராஜா கிட்ட இருந்து இளைய பறிச்சு ரகுமான் கிட்ட இருந்து மானை ஓட்டிக்கிட்டு வந்து ரெண்டையும் சேர்த்து இளையமான் வச்சுக்கிட்டேன். ஏ மாப்பிள, பேரை மாத்தி பிரயோஜனம் இல்ல, நான் வந்துட்டேன்ல, டியூனை மாத்து. ஏன் சிரிச்ச? நீ பாடுனதுல சுருதிய சரியில்லை. சுருதியா? யார் நீ? அவருக்கு மாப்பிள்ள மாப்பிள 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 அசிஸ்டன்ட் மாப்பிள. சமையல்கார சுருதிய பத்தி பேசுறானா? பிடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இப்ப அனுப்பிடுறேன் அவனை. பிடிக்கல பிடிக்கலப்பா அவருக்கு. அவன் சிரிச்சது பிடிக்கல. என்னங்கடா இது? சுருதிய பத்தி பேசுற நீ? மியூசிக் பத்தி எங்கிட்டே சொல்றியா? இதுல தெரியுமா கிட்டார் புடி? எங்க ஒரு பாட்டு பாடு பாக்கலாம் மாப்பிள. நீ லிஸ்ட்ல வந்துரும் மாப்பிள. லிஸ்ட் பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்ப இவன் பாடல ஜட்ஜி கிட்ட சொல்லி கெட் அவுட் லிஸ்ட்ல சேர்த்துருவேன். உனக்கு வர போற 7.5 தடுக்க முடியாது. என்னது 7.5? இல்ல 7.5 கட்டில பாட போறான்னு சொல்லி கட்டி அந்த நிமிஷம் பாட சொல்லி இல்லன்னா இவன் கேட்டா. வந்துட்டாருக்கு நீ தான் மாப்பிள்ள. எங்க லைனை குடுக்கறதுக்காக வயிற கடிச்சிட்டு இருக்க? லைனை குடுக்கறதுக்கா இல்ல, லைனை புடுங்கறது. புடுங்கறதுக்கா? ஒண்ணும் புரியலையே. அதடு எத? அது இந்தப்பா அந்த டைமர் எடு. டைமர் இதா? எதுக்கு அலாரம் வைக்கிறக்கா? எப்பா உனக்கு தான் அலாரம் நான் இருக்கனே, இது எதுக்கு? 8 மணி வரைக்கும் தூங்குவ? காலைல 7 மணிக்கு ஜட்ஜ் டார்ஜிலிங் போறாரு தெரியும்ல, அதுக்கு தானே வண்டி வந்திருக்கு. நாங்க அந்த வண்டி கடையில வைக்கதான் டைம் பாம்ப் செட் பண்ணிட்டு இருக்கேன். பாமா, அப்ப சுடுறது மட்டும் உன் பொழப்பு இல்லையா? கொல்றதுதான் என் பொழப்பு. எப்படி கொண்டா என்ன? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. ஆமா, என்ன ஏதோ ஆபரேஷன் பண்ற மாதிரி கையில உரையெல்லாம் போட்டிருக்க. கைரேகை பதியும் இல்ல? தெளிவான அழியா நீ. ஏயா, இவ்வளவு நேரம் நான் எடுத்து கொடுத்தேன், ஏன் ரேகப்பட்டிருக்குமே? ஏண்டா, யாரு பாம்பு வச்சாங்கன்னு தெரிய வேண்டாம், எழுந்துருச்சு வா. அப்ப நீ வைக்க போற மாமும் நான் வச்ச மாதிரிதானா? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வண்டி கடையில போறேன், நீ பின்னாடியே வந்து யாராவது வராங்களான்னு பார்த்து சவுண்ட் கொடுக்குறேன், சொதப்பன கொன்றுவேன். போப்பா. இவன் குரங்க விட மோசமா தவிர
இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. சரி எலவு, நம்ம போய் உழவு பார்ப்போம். சார், வேன் கடையில் பாம் செட் பண்ணிட்டு இருக்கான், வேலை ஆரம்பிச்சுட்டான். பழியை என் மேல போட்டு பாம வைக்கிறானே, ஜட்ஜோட எத்தனை பேர் எங்க எல்லாம் போவாங்க? நான் எங்க உச்சா போனேன்? அந்தால் வந்தா என்ன பாக்கலன்னு சொல்லி யாருக்கிட்ட? அதையோ அந்த இளையமான் லூசு, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். எங்க போய் ஒளிய போற? அதோ அந்த பஸ்ஸுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். ஐயோ, அங்க போய் ஒளிய போது பாக்கி. ஐயோ, இவ்வளவு உள்ள இவளை நான் தான் அனுப்பி வச்சேன்னு என்னைய வந்து வாயில மிதிப்பானே. ஜட்ஜி நாளைக்கு போக போறாரு இல்லைங்க, அவருக்கு ஆட்டுக்கால் சூப் வேணும்னு சொல்லி கேட்டாங்களாமா? என்ற மாமனுக்கு வைக்க தெரியாதுன்னு இன்னாஸ்டிக் சொல்லி கொடுக்க சொல்லி தொல்லை பண்றாருங்க. எனக்கு வேற லாடி போட்டுருந்து க்ளவுஸ் போட்ட கூட என்ன போட மாட்டேங்கிறாரு. நான் வெளியே ஓடி வந்தனுங்களா, இதை பாத்தனுங்களா, அடியில வந்து ஒளிஞ்சனுங்க, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு. சரி, உள்ள இவ்வளவு நேரம் ஆகி என்ன பண்ணுதுங்க? அவ வந்தாளா? எவ ஏ உட்பி தாரா? வந்துச்சு. வந்தாளா வரலையா? வந்துச்சுப்பா. அப்ப எங்க போன? வந்து இப்படியே நேர போய் அப்படியே போயிருச்சுப்பா. ஏன் இப்படி போய் அப்படி போனா? பாவம், அதுக்கு என்ன கஷ்டமோ, அப்படி போய் திரும்பிடுச்சு. நேராவே போலாம். போகலையே. ஹலோ ஹலோ பேபி. வாட்ரா பாபா. என்ன, இன்னும் கத்தவே இல்ல? நான் ஏன் கத்தணும்? உள்ள யார் இல்லையா? யாருமே இல்லையே. எங்க போயிருப்பான்? நீ யார தேடுற? நான் ஏன் மாப்பிள்ளைய தேடுறம்மா? சரி, நம்ம அந்த பக்கம் போய் பாப்போம். மாப்பிள்ளா, என்னம்மா ரெண்டு பக்கம் நீயே இருக்க? நீ கூட தான் ரெண்டு பக்கமும் இருக்கற. நான் சுத்தி வந்தம்மா. நான் பெரண்டு வந்தயா? யாரு? நான் தனியா பேசிக்கிட்டு இருக்க. யாரு? ஓ, வழக்கம் போலவா? நீங்களா? ஆமா, அந்த பிள்ளைய தேடி போறப்ப வழியில அந்த ராஸ்கலை பாத்தீங்களா? எந்த ராஸ்கலை? அவன் தான் அந்த அயோக்கிய பையன், உள்ள மாதிரி பையன், முடிச்சு வைக்க பையன், உசுர எடுத்துக்கிட்டு இருக்கானே மாப்பிள ராஸ்கலங்க. நீ உன் மாப்பிள்ளைய தேடிட்டு இருக்கேன், ஆனா இந்த மாப்பிள்ள பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதுக்கு தேடுறீங்க? என் திறமைய காட்டத்தான். அட டேய், ஏதா இருந்தாலும் காட்டுறதுக்கு நேரம் காலம் இல்லையாடா. அடிபட்ட உள்ள மாதிரி முடிச்சு வைக்க பிச்சைக்கார பழ பைக்க. யார திட்டிக்கிட்டு இருக்க? அதிய மாப்பிள்ளைய திட்டி திக்கிறங்க. பாத்தியா, உன் மாமா அவனை எப்படி எப்படி திட்டுறான்னு? பரவாயில்ல, மாமா தானே. நாளைக்கு நந்தான் சுண்டானோட குடும்பமே ஏறிக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்னையா பாவம் பண்ணுச்சு? பாத்தியாப்பா, உனக்கே மனசு கேட்காம நீயே அழுகிற. என்னப்பா அழுதுக்கு நீ திடீர்னு சிரிக்கிற? ஜட்ஜ், ஜட்ஜ் எனக்கு மட்டும்தான் சந்தோஷப்படுறியா? குடும்பமே ஏறிக்கிட்டு இருக்கியா? அது அவர் தலையெழுத்து, குடும்பத்தோட போகணும். என்னைய அவர் கொடூரமான விஷயத்த கூட சொல்லிக்கிட்டு இருக்க? ஏறுங்க ஏறுங்க. ஐயோ, இது டார்ஜிலிங் வரைக்கும் கொண்டு வந்து வாசிக்க போறியா? ஆமா, பின்ன? ஐயோ, இந்த சத்தத்தை கிட்ட எங்க தலையெல்லாம் வெடிச்சு செதற மாதிரி இருக்குமே. எங்க போனாலும் சரி, இதோடதான் என் வாழ்வு சாவு எல்லாமே. போறதுக்கு முன்னால எல்லாம் தெரியும் சொல்லுவாங்க, அங்க இருக்கிற கூட்டத்துக்கே தெரிஞ்சு போச்சு. எங்க மாமாவே உங்களோட கூட்டிட்டு போதான்னு கூப்பிட்டீங்க? நீ எங்களோட வாயே. அப்ப நான் அங்க இருக்கும்போது ஊருக்கு போக கூப்பிடலையா?
நீயாதான் கிளப்பி விட்டியா? மசாலா பொடி மிளகா பொடி எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சு இல்லையான்னு கேக்கதான் கூப்பிட்டாங்க. எடுத்து வச்சியா? வச்சாச்சுமா வச்சாச்சு. இத நான் அங்க இருக்கும்போது சொல்ல வேண்டியதானே, இங்க வந்தா கேக்கணுமா? என்ன அம்மா கூப்பிடுறாங்கல்ல, நீ எப்பவும் எங்களோட தானே இருக்க, வா ஒன்னா போலாம். ஐயா எல்லா இடத்துக்கும் ஒன்னா போகணும்னு ஆசைப்பட்டா எப்படியா முடியும்? அங்க சமையல் செய்ய ஆள் இருப்பாங்க, எடுத்து போட ஆள் வேணும்ல? இருந்தா தானே நல்லா இருக்கும் சமையல். ஐயோ எல்லாமே நான் செஞ்சா போய்கிட்டு இருக்கேன். ஏற வண்டியில ஐயா, இன்னும் நான் துணிமணியே எடுத்துருக்கலையா? ஏற்கனவே எடுத்து வச்சுடுங்க. அப்ப உள்ளற இதுக்குள்ள எடுத்து வச்சலாம் ஓன் துணி இல்லையா? எல்லாம் உங்க துணி தாங்க மாமா. ஏண்டா இவ்வளவு பெரிய பிளான்? ஐயா கொதிக்குது. எது? உள்ள பாலு இல்ல சி மோரு இல்ல கொலா சி ஐயோ ஒல எல்லாத்தையும் முடிச்சுட்டியா? ஒரு பஸ் வந்து அறிய புடிச்சு நான் வந்துடுறியா? நீங்க போங்க. கொதிக்கிறது அவிக்கிறதெல்லாம் உன் மாப்பிள்ள பாத்துக்குவான், அவன் உன்னோட புத்திச்சாலி. அதான் தெரியுமே தெரியுமே. நல்லபடியா போயிட்டு வாங்க மாமா. எங்க வர்றது? வர்றது போலீஸ். இதை விட்டா எனக்கு சான்ஸே இல்ல. சாரி சார், வர வழியில ஒரு ஆக்சிடென்ட். பரவாயில்ல, எனக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் கரெக்டா பண்ணி கொடுத்துட்டேன். நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் நீங்க போயிருப்பீங்க. இப்ப மட்டும் டேய் நீ ஏன் இங்க நிக்கிற? உள்ள போ. தெய்வமே ஐயோ பஸ்க்குள்ளார போங்கன்னு சொன்னாருங்க மாமா. நீயும் இவங்களோட போறியா? இப்பவும் நீதானா? முருகா தண்ணிக்கன் மறந்துட்டே கொண்டு வாப்பா. இதோ வந்துறேன் வந்துறேன். செக்யூரிட்டி செக் பண்ணாய் சார். காடிக்கு பரபர் செக் கரச்சோ கலிலிய தரவா செக் பண்ணேச்சே சார். இவன மாதிரி ஆள் இருக்கனால தான் அங்கங்க வெடிக்குது சார். யுவர் கான்வாய் இஸ் ரெடி, சேஃப் ஜர்னி சார். தேங்க் யூ. டேய் என்ன? டேய் கமிஷனர் ரா. தெரிஞ்சு தாங்க கூப்பிடுறேன் சார். டேய் 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 அப்பா, இதுக்கு மேல எங்கடா தனியா கூட்டி போற? ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம் சொல்லு. சொல்றேங்க, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். நான் சொன்னேன், நீ யார்ட்டும் சொல்லிடாதீங்க. ஆ இங்க போய் சேரும் புறப்படும் போது நல்ல என்ன படிச்சிருக்க பாருங்க. ஐயோ படம் முதல் கொண்டு பாம்பு அடிக்கிற படமா போறாப்பா? ஒரு சாமி படம் போற தொலைய கூடாது ஐயா. சபரிமலைக்கு அப்புறம் சாமி படம் போறதுக்கு பெசாம ஆயா. அட பணியாரத்துக்கு பிறந்த பொண்ணார கேட்க மாட்டேன். பச்சவனே வந்து எடுக்கிற அளவுக்கு பண்ணிட்டு கருணையே கருண. ஐயா அம்மா வண்டி நிப்பாடுங்க, வண்டி நிப்பாடுங்க, ஆறு அடிக்கிறாங்க, வண்டி நிப்பாடுங்க. போலீஸ் ஆஃபீஸர் ஆறு அடிச்சு வண்டி நிப்பாடு சொல்றாரு. வாங்க வாங்க வாங்க. என்ன கமிஷனர், எதுக்கு வண்டி நிறுத்த சொன்னீங்க? எல்லாம் இந்த லூசு பைய பேனர்ஜியால தான். நானா? இவன் மாப்பிள்ள முருகன் நல்ல வேலையா சொல்லிட்டான். வச்சதே அவன் தானங்க. ஏய் மப்ளேசரை வீட்ல மறந்து வச்சது நீயா? அவனா மப்ளேசரா? பின்ன கூடவே இருக்க, ஞாபகப்படுத்த வேண்டியது நீ தானே. அப்ப நீங்க வச்சதை எடுக்க வரலையா? என்ன வச்சது? அது ஏய் நீங்க வா. முருகா ரெடி. ஆமா எதை வச்சது? ஏய் எதை வச்சு சொல்லுடா. இல்லங்க நான் மறந்து வச்சதை நீங்க எடுத்து வரலையான்னு சொன்னேன். அதான் எடுத்து வந்துட்டேனுங்களே. அட போகடா. இந்தாங்க அம்மா. ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. அங்க ரொம்ப குளிரா, இது இல்லன்னா ஒரு ஏடியா போய் சேர்ந்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன போகாமையா இருக்க போறோம்? உங்க விசாரணையில நல்லபடியா நடக்கட்டும். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க் யூ. கிளம்பிட்டாரே. ஆமா நல்லபடியா போய் சேருங்க. எல்லாரும் நல்லபடியா சேருங்க. நீ எங்களோட வாயே. ஆமாமா அவனை கூப்பிடுங்க, அவன் வந்தா நம்ம எல்லாரும் துணையா இருக்கும். வாப்பா ஒண்ணா போயிடலாம். ஐயோ அங்கெல்லாம் போட்டதுல போட்டபடி அப்படியே கிடைக்காது. கிடந்தானே கிடைக்காது என்ன? நீ வாப்பா, நீ தான் டார்ஜிலிங் பாத்து இல்லையா? வா டார்ஜிலிங் நான் தனியா போய்க்கிறேன். எல்லாம் வேற இடமே இல்லை. ஓ என் சீட்டை உனக்கு தரேன், நீ வா. எல்லாரும் சொல்லுங்க, அப்பதான் கேப்பேன். ஜாலியா இருக்கும் வா. நான் வரலங்கன்னு விட்டுருங்க. ஐயா ஐயா நீங்க போங்க, அப்புறம் கேப்பா. உள்ள போடா. பாத்தியா ஐயா சொல்றாரு, வா 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 வா. ஐயா ஒண்ணா போலாம் ஒண்ணா போலாம் ஒண்ணா போலாம் ஒண்ணா போலாம் ஒண்ணா போகலாம். என்னத்தைய கொய்யோ முயன் கத்தி வண்டியை நிப்பாட்டி அடியில இருக்க பாம கரட்டி உன் பைக்கில வச்சுக்கிட்டு ஊற விட்டே ஓடி உன் உசுர் மேல ஆசை இருந்தா எனக்கு ஏன் உயிரை பத்தி பின்ன
அந்தால் உயிர் தான் முக்கியம். ஏனுங்க டைம் எனுங்க எட்டையாவது பா எட்டையா. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? நம்ம கூட்டம் தானா சொர்க்கத்திலையும் ஜோடி மாறாம தெரியுதுகளே. இது எந்தம்மா? நம்ம அம்மா சொர்க்கத்திலையும் மேக்கப் போடியே தெரியுது பாரு. இது யாரு? ஆனா இவன் சரி பாமி என்னாச்சு? டயரை மாத்தும் போது பாமியை தூக்கிட்டேன். ஏப்பா உள்ளதான் நார்ந்தன்ல, இருந்து சாதிக்க வேண்டியதுன்னு நிறைய இருக்கு மாமா. அப்ப இனிமேல்லாம் வெடிக்காதுல்ல? எப்ப வெடிக்கும் எப்படி வெடிக்கும்னு யாருக்கும் தெரியாது. வெடிக்க வேண்டிய நேரத்துல கரெக்டா வெடிக்கும். அந்த ஜட்ஜுக்கு டார்ச்லிங்ல தான் மாமா டமார். நம்ம விசிட் பண்ண வேண்டிய இடம் இங்கிருந்து ஒரு 30-40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு சார். அங்கே இருக்க லோக்கல் போலீஸ் நம்ம என்கொயரி இருக்கா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவோம் சார். சார் இவங்கெல்லாம் பக்கத்து மலைவாழ் மக்களுங்க. இவங்களோட கும்பல இருந்தா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குழந்தைங்க காணாது போயிருக்காங்க சார். சாக்கடையிலிருந்து குழந்தைங்களோட எலும்புகளை கண்டுபிடிச்சு அதை விசாரிச்ச போது தான் அதில் இவங்க குழந்தைங்களும் மாட்டிருக்கு தெரிய வந்து சார். என்னையா சொல்றாங்க? நீங்க இந்த கேஸை விசாரணைக்கு எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க குழந்தைங்க காணாம போறது குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க சார். ஏயா அம்மா, ஏயா உனக்கு போர் அடிக்காதா? ஐயா எப்ப பார்த்தாலும் குலவரியோட இதையாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கியே. இதுதானே என் தொழில, அதுக்கு தானே வந்திருக்கேன். ஆமா, அது என்ன செல்போனு கீழே பலகா வயரு? இது ப்ளூடூத்ல ஆக்டிவேட் பண்ற போம். ப்ளூடூத் அப்படின்னா? என் செல்போன்லேருந்து 4 பட்டன் அமுத்துனா இந்த பாம்பு வெடிக்கும். ஐயோ மறுபடியும் புது கண்டுபிடிப்பா. சரி இது எங்கே வைக்க போற? நீ ஒரு ஐடியா கொடு. நானா? ஜட்ஜி எங்க இருப்பாரு? யோ என்னையா என்னையா உங்க கூட செத்துட்டேன். யாரு தள்ளியா நீ? வர குருகா முருகா, இது பிடி இந்த கிட்டார் எங்கேயாச்சும் ஒளிச்சு வை. அந்த இளைய மந்தோல தாங்க முடியல. சரி அவன் கண்ணில் படக்கூடாது. ஓகே படகு இதை இந்த தண்ணியில எரிஞ்சிட வேண்டியதா? ஏன் முருகா? ஐயோ இது வேற. ஏனுங்க உன் செல்போன்ல சிக்னல் வருதா பாருப்பா. இதோ பாக்குறேன். எப்பா சிக்னல் வருதுன்னு சொல்லிடாதப்பா. இதோ இந்த பக்கம் வருது. நான் உன் நம்பர் சொல்றேன் போட்டு கொடுப்பா. சரிங்க. 9900197072. பாத்துப்பா தப்பிட்டவர் இந்த நம்பர் அமைக்கிறாத. இறங்கி போதுங்க. ஹலோ யார் பேசுறது? ஏப்பா இந்த அம்மா இதை பேசி முடிச்சது பின்னால நீ பிட் பண்ணி வச்சிருக்கிற நம்பர் அம்மா வெடிச்சிடாது. எதுக்கும் ஒரு 10 அடி தள்ளியே வா. ஏன் நான் தப்பிக்கணும்ல? தர தர என் கிட்டார் பாத்தியா? பாத்தே. நீ எங்க? கொல்கத்தால? நான் டார்ஜிலிங் எடுத்து வந்தேனே அதை கேட்டேன். அது எனக்கு தெரியாதுப்பா. ஏய் அத போடு. அப்பாடா போட்டப்பா போட்டு. ஏய் இதுக்குள்ள போடு. இதுலயா எப்படியோ என்னை விட்டு போய் தொலைஞ்சா சரி போ. எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறா? எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க. இவங்க ஊர்ல இன்னைக்கு ஒரு கல்யாணமா, நம்ம எல்லாரையும் கலந்துக்க கூப்பிடுறாங்க. எல்லாரும் போயிட்டு வரலாம். ஐயோ அவங்க கூடியா? அங்கிள் போர் அடிக்கும். அங்கிள் நாங்க வரல ப்ளீஸ். ஷட் அப். எவ்வளவு அன்பா கூப்பிடுறாங்க. எல்லாரும் போகணும். நானும் என்கொயரி முடிச்சுட்டு அங்க வந்துடுறேன். எல்லாருக்கும் லஞ்ச் அங்கதான். ஜிம்பேக்கா
மாசி மாசி ஆசி பாசி காட்டு வாசி பாட்டு வாசி ஈஸி ஈஸி காதல் ஈஸி பேசி பேசி பொன்னேசி உச்சந்தா உல்லாசந்தா எடுத்து வாங்கு வச்சா என்ன இங்கு கச்சேரிதா பூவம்மா பூவாரம்மா மனக்கு தம்மா மஞ்ச ஒண்ணு வந்தா சொல்குதம்மா மாசி மாசி பாசி பாசி காட்டு வாசி பாட்டு வாசி ஈஸி ஈஸி காதல் ஈஸி பேசி பேசி படிக்காத மேதைகள் பொதுவாக பேதைகள் மனமெல்லாம் மல்லிகை பூக்கள் வயதான போது கூட
ஐயோ, என்னை எப்படி எல்லாம் குடைய போறாங்கன்னு தெரியலையே. உச்சா பிளேஸ் இருந்து உச்சந்தல வரைக்கும் உதறது. ஏ மாப்ள, நீ எங்க போன? மாமா, மறுபடியும் எங்கெங்க எப்பப்ப பாம்பு அடிக்குன்னு தெரியல மாமா. பயத்துல வயிற்றெல்லாம் கலக்குது. காலையிலேருந்து இன்கமிங் போகவே மாட்டேங்குது. அவுட் கோயிங் அன்லிமிட்டடா போயிட்டே இருக்குது. எவ்வளவுதான் ரீசார்ஜ் பண்ணாலும் வயிற்றுல பேலன்ஸே நிக்கல. புது புதுரிங்டோனா கேக்குது. பத்தாவதுக்கு டாக்டருக்கு போன் பண்ணா நாட் ரீச்சபிள் வேற வருது. நான் போயிடுறேன் மாமா. போய் சொல்லிட்டோம். என்னதே நல்லா இருக்கணும்னு சொன்னேன். சாரி மேம், என்கொயரி முடியற வரைக்கும் அவர் அனுப்ப முடியாது. ஏ ஏன்னா வெடிச்ச பாம்பு இவர் கிட்டார்ல தான் இருந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ட்ரெயின்ல பாம்பு அடிச்சா இன்ஜின் டிரைவர் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? எப்பறா இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுற? பயத்துல தானா வருது. விடுமாமா, நெருங்கிட்டாங்களே. ஏன் சார் இவரு உங்களுக்கு என்ன உறவு வேணும்? என் தங்கச்சி வழியில உறவு முறை. என் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போறவரு. எல்லாம் ஒரு நன்றி கடன் தான். நன்றி கடன்னா? அவங்க குடும்பத்துக்கு நாங்க ஒரு துரோகம் பண்ணிட்டோம். தட் வாஸ் 20 இயர்ஸ் பேக். உடனே நானே பார்த்தேன். அதுக்கு என்ன சொல்றேன் அவனே, நீங்க தான் என்கிட்ட கிட்டார் கொடுத்து ஒளிச்சு வச்சு சொன்னீங்க. நான் அதை கொண்டு போய் கார்ல ஒளிச்சு வச்சுனுங்க. அதுல பாம்பு இருந்துச்சா பாம்பு இருந்துச்சான்ட்டு ஆறு கண்டாங்க. அப்படி பார்க்க போனா நீங்க கூட பாம்பை வச்சு என்கிட்ட கிட்டாரை கொடுத்ததா நானும் நினைக்கலாம் இல்லைங்க. ஆனா நீங்க அப்படி இல்லைங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இருந்தாலும் எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இந்த போனை கமிஷனர் கிட்ட கொடுத்து நடந்ததெல்லாம் சொல்லி விசாரிக்க சொல்றேன். ஒரு நிமிஷங்க, நீங்க போலீஸ் கிட்ட போறது பத்தி எல்லாம் நம்மளுக்கு ஒண்ணும் இல்லைங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணுங்க. என்ன சொல்லு? அது ரகசியமும் இங்க வேண்டாமுங்க. டக்குன்னு அரைச்சு வந்துருவாங்க. நீங்க மொட்டை மாடியில் வேணா வெயிட் பண்ணுங்க. உங்க இஷ்டம். சரி, வெயிட் பண்றேன். சீக்கிரமா இதோ வந்துடுறேன். ஏப்பா, மாடியில் போய் அப்படி என்னப்பா சொல்ல போற? சொல்ல போறதில்ல. வேற எதுக்கு? அவளை கொல்ல போறேன். இவளையுமா? அடே அடே அடே, அவளை எதுக்குடா கொல்ல போற? அவ என்னடா பாவம் பண்ண? அவளுக்கு ஏமால டவுட் வந்துருச்சு. அவளை கொன்னா மட்டும் போலீஸ்க்கு போகல டவுட் வராதா? அவதான் தற்கொலை பண்ணிக்க போறாள். அவ எதுக்கியா தற்கொலை பண்ணணும்? அவ செஞ்சதா போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல. எதை கண்டுபிடிச்சாங்க? கிட்டாருக்குள்ள பாம்பு வச்சது. அவ எதுக்கியா கிட்டாருல பாம்பு வைக்கணும்? ஜட்ஜ கொலை பண்ண. ஜட்ஜ எதுக்கு அவ கொலை பண்றா? சிபிஐ கேஸ் நடத்துறாருல, அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ண. அவ எதுக்கு ஃபைலை க்ளோஸ் பண்ண? எதிரிட்ட இருந்து காசு வாங்கிட்டால. அவ எதுக்கியா காசு வாங்கணும்? லவரோட ஃபாரின்ல போய் செட்டில் ஆறதுக்கு. ஐயோ, அப்ப அமௌண்ட் எவ்வளவு? 3 கோடி. அந்த பணம் எங்க? அத லவர் கிட்ட தான் கேட்கணும். லவர் எங்க? அத சிபிஐ தான் கண்டுபிடிக்கணும். சிபிஐ எதுக்கியாக? என்னையா மறுபடியும் முதல்ல இருந்து வர்ற? ஐயோ, படியேறப்ப கூட எனக்கு தலை சுத்தலையா? இப்ப ரொம்ப சுத்து. அதான் நீ. ஏப்பா, அது எப்படிப்பா 10 படி ஏறதுக்கு 100 பிட்டு போறற? அதான் நான் பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. எங்க அப்பாவை நானே கொலை பண்ணணுங்களா?
நீங்களே முடிவு பண்ணி போலீஸ் கிட்ட சொல்லிருங்க. அப்பா, நீ நம்ம ஜட்ஜியாவோட பிள்ளையா? சும்மா Everybody now make way. You know to make for it. என்ன ஸ்டைலா உட்கார்ந்து வேடிக்கை பாக்குறான் பாரு. கூடே இருந்தவன் திடீர்னு இவ்வளவு பெரிய கல் எடுத்து கட்டுறானே, ஏன் எதுக்குன்னு கேக்குறானா? எதுக்கு கேக்கணும்? கேட்டுச்சா? எஸ் அதை எப்படா என் மைண்ட்ல நினைக்கிற மட்டும் உங்களுக்கு வெளியில கேக்குது. சரி, கல் எது கட்டுற அதை சொல்லு. தண்ணியில குச்சதுக்கு அப்புறமா மனசு மாறி நீச்சல் அடிச்சு பொழச்சிட கூடாது பாரு, அதுக்காக கல்ல கட்டிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். குளவழிக்கு அஞ்சாதவன் தானே நான். ஜாகிரதை பண்ணா பெருசா தமிழ்ல பேசுறல. யார் அது? யார் தமிழ்ல பேசுறது? நான் என்ன பண்ண? நீங்க தமிழா? ஆமா. உங்களுக்கு கேட்டேன் ஓடி போன பையன் மாதம் நினைச்சு அழுகிறேன் அப்படின்னு அந்த பையனை காட்டுச்சு. அப்பன்னு பார்த்து ஜட்ஜி உள்ள வர அந்த போட்டோ படக்கு என் கையில கொடுத்து போய் ஒளிச்சுடான்னு சொல்லிச்சு. நான் கொண்டு போய் அந்த மாடியில் ஒளிச்சு வச்சேன். அந்த தாராவை சாவடிக்கு தள்ள போகும்போது கரெக்டா திரும்பி பார்த்துட்டாளா, அந்த போட்டோவை காட்டி நான் தான் மாதம் சொல்லி சமாளிச்சிட்டேன். என்னடா மனுஷா நிக்கிற மாதிரியே நிக்குது. அது என் சுவைக்கத்தோட பேலன்ஸ்ல நிக்குது. டேய், நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு கால் கிட்டோட பண்ணிட்டு இருக்கடா. என்னடா நான் தற்கொலை பண்ணிட்டேன். டைட் பண்ணிட்டு இருக்கல்ல. டைட் பண்றியா? அப்ப இவனால நீ கயிற அவுக்கலையா? எதுக்கு அவுக்குறோம்? கயிறு லூஸ் ஆயி நீ நீச்சல் அடிச்சு தப்பிச்சு பிச்சு வந்துட்டீனா, அதான் டைட் பண்ணிட்டு இருந்த. டேய் டேய் டேய், இந்தாடா உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையாடா? இருக்காடா. அவன் கேக்க என்ன தட்டுது? டேய், இந்த வேளை அப்புறம் பார்த்தா அது கல்ல கட்டும் போது காலையும் கட்டிட்டேன்ல. ம், சீக்கிரம் தீதி அஷுன், தாதா அஷுன், மஜா தேக்கோன், பைசா போக்கோன், தீதி அஷுன் பாருங்க பாருங்க, வயிற்று பசிக்காக ஒரு நாள் தலைகிற தொங்குறாரு. இது மாயம் இல்ல, மந்திரம் இல்ல. வாங்க வாங்க பாருங்க பாருங்க, காசு போடுங்க. பாத்து படிக்கட்டு. ரெண்டு ஒரே நல்ல பெரிய ஹாரிஸ் ஜெயராஜ் ஆயிருவேன். போடா மாதவா. மாதவா, என்கிட்ட என்ன மரியாதை? சின்ன வயசுல கோலி விளையாடும் போது பந்தயம் கட்டுவோமே, ஞாபகம் இருக்கா? ஆமா, அது எப்படிங்க மறக்க முடியும்? நீ ஜெயிச்ச உடனே முத்தம் கொடுக்க ஓடி வந்தனே. ஐயோ, அதை இப்ப நினைச்சாலும் ஐயோ. வேணாங்க,
எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. போட்டோவை இங்க மாட்டுறது சொல்லு தெரியாதா?
இந்த போட்டோவை மாட்டினது யாருன்னு சொல்லலைனா? நான் தான். எதுக்காக மாட்டினேன்? உங்களுக்கு அவன் மேல இருக்கிற கோவம் போயிடுச்சா இல்லையான்னு பார்க்கத்தான் மாட்டி வச்சேன். இப்படி போகும் ஆயுசுக்கு அவன் மேல கோவம் போகாது. அவன் ஒரு கொலகாரன் தெரியல உனக்கு? கடைசி வரைக்கும் அவனை சேர்த்துக்க மாட்டீங்களா? அப்படின்னா ஒருவேளை மாதவன் திடீர்னு வந்துட்டானா? கொன்னுடுவேன். என் கையால நானே சுட்டு கொன்னுடுவேன். என்ன இந்த வீட்டுல கொலை இவ்வளவு மலிவா போச்சு? டேய் என்ன பண்ற? கண்ணாடியை பொறுக்கிட்டு இருக்கணும். குழந்தைங்க கைகால குத்தி யாருக்கு உண்ணாயிருக்கூடாது பாருங்க. அதான் எடுத்து குப்பையில போடலான்ட்டு. கரெக்ட். கண்ணாடியை குப்பையில போட்டுட்டு இந்த போட்டோவை எரிச்சிட்டு. ஏண்டா அப்படி பண்ணே? அவன்தான் பாட்டி மாதவன். முதல் நாள் இவனை பார்க்கும் போதே எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. ஆமாமா, எனக்கு கூட அன்னைக்கே டவுட்டா இருந்தது. तुम तो मुझे अच्छी तरह जानते हो ना सर? सर 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 கோவப்படாதீங்க. ஆதவன் கூட டெய்லி டச்ல தான் இருக்கான். அந்த ஜட்ஜுக்கு ஆயிஸ் கட்டி மிஸ் ஆயிட்ட வரா. ஆனா நீ அல் பாய்ஸ்ல போய்டுவே பரவாயில்லையா? சார், ஆதவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. தெரியாது. அவன் எடுத்த டார்கெட்டை முடிக்காம விட மாட்டான். மாட்டான். எத்தனை நாள்? அவன் சொன்ன டார்கெட் 10 நாள் சார். அதுவே முடியலையே. முடியலையே. ஆனா அந்த ஜட்ஜ் என்கொயரி முடிச்சிட்டான். இன்னும் 2 நாள்ல சப்மிட் பண்ணிட்டானா நான் காலிடா. இடியட். இடியட். தங்கச்சிய கட்ட போறோம். எங்க ஊர்ல மாப்பிள்ளை கூப்பிடுவாங்க. உன் தங்கச்சிய கட்டிக்க போற? அதோ என் பேச்சிய கட்டிக்க போற. உங்க அப்பாவோட கோபம் கொஞ்சமாவது குறைஞ்சதான் கூட்டிட்டு போக முடியும்னு சொன்னீங்களே. சொல்லல, என்ன இந்த குடும்பத்துல சேர்க்கறதுக்காக தன்னையே தாழ்த்திக்கிட்டு ஒரு வேலைக்காரனா இங்க வந்து சேர்ந்திருக்காரு. இத்தனை வருஷம் ஆகும் ஒன்னும் ஆலையேன்னு மனசு கஷ்டப்பட்டு மாமா ரொம்ப ஃபீல் பண்றாரு. சாரி பேரஜி, எங்களை பண்ணிச்சிருக்கேன். எதுக்கு இதெல்லாம் பண்றா? நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பாக்கல. ரொம்ப நன்றி. அது சரி அங்கிள், இன்னைக்கு மட்டும் உங்க தமிழ் வேற மாதிரி இருக்கு. அதேபி சிரிச்சுக்கிட்ட சிக்கிட்டான். உன் வயசுல கத்துக்கிட்ட தமிழ் இதாமா? அது நடுல மாமா ஊர்ல கத்துக்கிட்ட தமிழ். நடுலே விட்ட வேண்டியதானே? வெரி குட். ஒரு முக்கியமான விஷயம், இவன்தா மாதவன் நமக்கு மட்டும் தெரியணும். அந்த இளைய மானுக்கோ என் மகனுக்கோ தெரிஞ்சது யாரப்பா? உன்னத்தாண்டா. உன்ன எல்லாரும் இங்க புத்திசாலியும் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அது அப்படியே மெயின்டைன் பண்ணு. அவன் இனிமே இந்த வீட்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கூட வாசிக்க கூடாது. ஒரு ஐடியா சொல்ல. ஐடியா இருக்கு. மிஸ்டர் இளையமான், கிட்டார்ல பாம்பு வச்சு ஜட்ஜ கொலை பண்ண ட்ரை பண்ணுவேன். சாரி, அனாவசியமா உன்ன சந்தேகப்பட்டாங்க.
பாவி மக்களா, அவன் உண்மையை சொல்லிட்டு போறான். ஜட்ஜு குடும்பமே நம்பாம சிரிச்சு சந்தோஷப்படுத்துகளே. நான் ஏன் மாட்டிக்கிறேன்? I am very clever. Good. ஆனா உன் மியூசிக் ஆர்வத்துல அந்த பியானோல மட்டும் கை வச்சிடாத. ஏன்? ஏன்னா இந்த தடவை பாம ஜட்ஜு வீட்டு பியானோல தான் வச்சிருக்கேன். அந்த பியானோவை வாசிக்கிற நிறுத்தினா அடுத்த செகண்டே வாசிச்சவங்க வெடிச்சு பீஸ் பீஸ் ஆகி செதறிடுவாங்க. வாசிச்சிட்டே இருந்தா வெடிக்காது, ஆனா எவ்வளவு நேரம் தான் வாசிக்கிட்டே இருப்பேன். இந்த உண்மை வெளிய தெரிஞ்சது அடுத்த நாளே நீ உயிரோட இருக்க மாட்டேன். நான் ஏற்கனவே பியானோவை வாசிக்க ஆரம்பிச்சேன். அப்ப வாசாது உன் கையில தான். எனக்கு தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. நானே வெடிச்சிருவேனே. இப்பவே வெடிக்கிற மாதிரி தான் இருக்கேன். அந்த வெடியில நான் கைய எடுத்துட்டு வெச்சுக்க வேணா, சொன்னா நான் செத்துருவேன். எனக்கு வெறும் மியூசிக் பிடிக்காது. அட்லீஸ்ட் ஒளியும் ஒளியும் வேணும். அதான் ஒளியும் ஒளியும் இருக்கே அம்மா. ஒரு நல்ல ஸ்டேஜ் ஷோ பார்க்கணும். இப்ப பாருங்க. சூப்பர். ஓகே, ராஜராணி எல்லாம் எங்கே? ஐயோ, எனக்கு ஐடியா தாங்க தெரியாது, எனக்கு நடிக்கலாம் தெரியாது. என்ன விட்டு உங்களுக்கு இதுக்கு மேக்கப்பு? சும்மா உட்காந்து ஷோ தானே பார்க்க போறீங்க? ஷோ பார்த்தாலும் ஷோவா பார்க்கணும்டா. ஏம்மா, அந்த உதட்டு சாயம் எம்ஜிஆர் காலத்துல வாங்கினது தானே? ஆமா. அவரே போனதுக்கு பின்னால இன்னையம்மா பொங்கலுக்கு வெள்ளி அடிச்ச மாதிரி அடிக்கிறீங்க. என்ன சொன்னேன்? இல்லம்மா, ஷோ நடக்கும் போது நான் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணிக்கமா. ஏதாவது செய்யடா மட சாம்ராணி. சாம்ராணி இப்படியா போடுவாங்க? சூப்பரா இருக்கு. ஐயோ, அந்த துணி கடை. Thank you.
எல்லாரும் ஓடிடுங்க, ஓடுங்க, ஓடுங்க, ஓடுங்க. மாற வா. ஐயோ பத்திக்குச்சு, இன்னும் என்ன லுக்க வேண்டி கிடக்க புறப்படு. மாமா இவருக்கு என்னாச்சு? மியூசிக் டைரக்டர், ஹலோ ஹலோ ஹலோ. லைன் டெட். எல்லாமே கனவு. அடச்சே மறைய, இனிமே இந்த வீட்டுல எதுவுமே வாசிக்க கூடாது. இப்ப என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? இதுதானா? ஏய் என்ன என்ன கேவலமா பாத்துட்டு போற? எப்பா இனிமேல் இந்த துப்பாக்கி பாமுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்ல. நீ வந்து ஜட்ஜ சுட போறது கிடையாது. தேவையில்லாம பீதியாயி பீதியாயி நாயாயா சாகணும். போரடிச்சு போச்சியா? போயா. ஏ மாமா, நீ இந்த மெதப்பிளேயர், இன்னும் ஒரே நாள் அந்த ஜட்ஜ போடல. அப்புறம் நீ என்ன பாரு, நீ போறது உரிய தானே. இந்த பால் அப்படி அந்த ஆள் அவர் ரூம்ல இருக்காரு, போய் நெத்திய சேர்த்து ஒரு போடு போட்டு பாலை வாயில ஊத்திட்டு வா. எல்லா வயலும் வந்தோன்னு கடைசியால நான் வரேன். போ. என்ன என்னைக்கு அவன் அதட்டுவா நம்ம பயப்படுவோம், இன்னைக்கு நம்ம அதட்டு அவன் பயந்து தலையை தொங்க போட்டு போயிட்டானே. அப்ப இன்னிலிருந்து இவனை இப்படியே பீதியை கலப்ப வேண்டிய. இவன் பயப்படல, இவன் டெரரிஸ்ட் தான். நம்ம யூகம் தப்பா போச்ச. என்ன பண்றீங்க இந்த நேரத்திலயா? போய் படுங்க போங்க. அப்படிதான் பேசுவான். பெத்தவனை யாரும் போட்ட கூடாதுன்னு தான் இன்னும் பேசிட்டு. Bring me back those pages for days you live.
அவன்தான் உன் அப்பனா? வெரி குட். இப்போ சொல்றேன், கடைசியா சொல்றேன், மரியாதையா ஒதுக்க. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்றேன், இந்த தொழில் விட்டு மரியாதையா ஒதுக்கிடுங்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அட்வைஸ் திருந்திட்டியா ராஜா? நாம எல்லாம் திருந்துனா அடுத்த நிமிஷமே நம்மள போட்டுருவாங்க. அதுதான் அந்த தொழில ஸ்பெஷல். தெரியும், உங்களை விட இந்த தொழில் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக எங்க அப்பாவை பேச சொல்றியா? டேய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க, போடுடா அவனை. போடுறா, என்ன போடு? உன்னை வளர்த்ததுக்கு தண்டனை வேண்டாம், முதல்ல என்ன போடு, போடுறா. என்ன பெத்தவனா வளர்த்தவனான்னு யோசிக்கிறியா? இல்ல, நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்கிறேன். ஓ, உங்க அப்பா நல்லவன் தான். நீயும் நல்லவன் தான், ஆனா நான் கெட்டவன், ரொம்ப கெட்டவன். ஞாபகம் வச்சுக்கோ. ஏய் நில்றா, இப்போ சொல்றேன்டா, அந்த ஜட்ஜ் மட்டும் இல்ல, உன்னையே சேர்த்து ரெண்டே நாள்ல நான் போடல, நான் இப்ராஹிம் ராவுத்தர் இல்லடா. என்ன பேரை மாத்திக்க போறியா? உனக்கு அது ஈஸி தான். ஏய், 1 2 3 Happy birthday to you. என்ன ஒண்ணு கோச்சுக்காதம்மா, நான் எவ்வளவு சொல்லி அவங்க கேக்கல. நாம எல்லாம் ஒன்னா ஹாலிடேஸ்க்கு வந்திருக்கோம், பழசே நினைச்சிட்டு இருந்தா இப்படிமா? உன் பிறந்த நாள்ல உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு இன்னும் எத்தனை வருஷம் தாமா நல்ல நாள் அழுதுகிட்டே இருப்பேன். ஆமா ஆண்டி, நீங்க சேடா இருந்தா நாங்க எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? தயவு செஞ்சு வந்து கேக் வெட்டுங்க ஆண்டி. டேய், பூஸ்ட் கொண்டு வந்திருக்கேன், எழுந்துடா. இதே வேலையா போச்சு. மாதவா, யாராவது மாதவனை பாத்தீங்களா? டெய்லி சொல்ற பதில் தான் எங்களுக்கு தெரியாது. பொடி வாயாடி, தாரா சாப்பிட்டுட்டே எழுதுமா? பாப்பா, எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. ஏய் மாதவா, எங்க போயிட்டான் அவன்? மாதவன் எதுக்கடி தேடுறே? உன் பொண்ணு அழுதிட்டு இருக்கா என்னன்னு கேளு. அவர் பார்த்து பாரு. அம்மா, மாதவா, மெதுவா, மாதவா, ஏய், வடை எல்லாம் காலி பண்ணிராத. மாதவனுக்கு வடை என்ன பிடிக்கல? ஏற்கனவே சாப்பிட்டாமா? சாப்பிட்டானா? எப்போ? காலங்கத்திலே சாப்பிட்டு போயிட்டானே. எங்க? ஏதோ முக்கியமான சப்ஜெக்ட்க்கு போறானாருமா. முக்கியமான சப்ஜெக்ட்டா? மேல் கோலியா கீழ் கோலியா? மேல் கோலி. என்ன தப்பு? இன்னைக்கு ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் எடுப்பான். என்ன இப்படி குழந்தை போட்டு அடிச்சிருக்க? நீ மனுஷனா மிருகமா? நீ எல்லாம் ஒரு மேஜிஸ்ட்ரேட். நீ டெய்லி கிரிமினல்ஸ் பாக்குறல, அதனாலதான் உன் குழந்தையும் உன் கண்ணுக்கு கிரிமினலா தெரியறான். இவர் முன்னாடி நிக்காதடா. குழந்தையோட அருமை தெரியாம இப்படி போட்டு அடிச்சு. அண்ணா, நீ பெரிய மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நான் சொல்றது நீ கொஞ்சம் கேளு. பிறக்கும் போது எல்லா குழந்தைங்களும் நல்லவங்க தான், வளரும் போது அவங்க நல்லவங்களா இருந்தும் கெட்டவங்களா இருந்தும் நம்மளோட வளர்ப்புல இருக்குண்ணா, புரியுதா? வாழ்க்கை பூரா அந்த கோர்ட்டையும் கேசையும் கட்டிக்கிட்டு அழுதுட்டு இருக்கே, மாசத்துல ரெண்டே நாள் நீ இவனை கட்டிக்கிட்டு அழுதுப்பாரு. இவனும் மாறுவா, நீயும் மாறுவ. பட போலாம். எனக்கு அம்மா இருக்காங்க.
அவனுக்கு அம்மா இல்லையே. பாவம், அவங்க அப்பா இருந்தா அன்பா இல்ல. அதானே டெய்லி இதே தான் சொல்றீங்க. சாப்பிடு. இட்ஸ் ஓகே. என்னது மணி 7:30 ஆச்சு, ஸ்கூலுக்கு போக வேணாமா? சீக்கிரம் சாப்பிடுங்க. என்னடா அது, சாம்பார்ல இவ்வளவு உப்பு, என்ன சமைக்கிற நீ? அறிவு கட்டவன. கரெக்டா தானே இருந்துச்சு, எல்லாரும் சாப்பிடுறாங்களே. அப்ப நான் போய் சொல்றேனா? ஆமா. என்னம்மா, சாப்பிட்டு பார்த்து நான் சொல்றேன். உங்க சாம்பார்ல உப்பு கொட்டினது நானு, ஆனா தண்டனை அவனுக்க. என்ன ஜட்ஜோ? என்ன வேணும் உனக்கு? நான் சொல்றேன், எவனோ வச்ச பாம்புல யாரோ செத்தாங்க, அதுக்காக வெடிகுண்டு மருந்து வச்சிருந்தவன் பிடிச்சு அவனுக்கு தண்டனை குடுக்கறதுல என்ன நியாயம்? யார சொல்ற நீ? சின்னசாமி, தீர்ப்பு சொல்ல போறிய? அவனோட பையன் இவனோட கிளாஸ்மேட்டான், அவன் அழறத இவனால பார்க்க முடியல, பாவம். அந்த ஸ்கூல்ல கலெக்டர் பையன் படிக்கிறான், வக்கீல் பையன் படிக்கிறான், போலீஸ்காரன் பையன் படிக்கிறான், வெடிகுண்டு சின்னசாமி பையன் ஃப்ரெண்ட் இல்ல? நீட்டடா, அவன் தாய் இல்லாத பிள்ளை, அடிக்காதடா. ஏண்டா, இன்னும் உனக்கு 10 வயசு கூட ஆகல, ஆனா இத்தனை மாசமா விசாரணை செஞ்சுக்கிட்டு இருந்த எனக்கு தீர்ப்பு எப்படி எழுதணும் நீ சொல்லி தெரியா? ஆமா, இந்த தடவை என்ன ரேங்க் நீ? 5th ரேங்க். அவங்கிட்ட கேட்டேன், என்ன ரேங்க்? 5th. அப்போ உன்னை விட 4 புத்திசாலிங்க இருக்காங்கல்ல உன் கிளாஸ்ல, அவங்க கூட மட்டும் பழகு, இல்லனா தோலை உரிச்சிடுவேன். இங்க என்ன வெடிக்க போங்க. சரி சரி, போட்டு போட்டு போட்டு. அனு கேட்ட நான் கோர்ட்டு கிளம்பிட்டேன்னு சொல்லு. சரிங்க ஐயா, நான் எடுக்கிறேன். பரவாயில்ல, நான் எடுக்கிறேன். ஹலோ, மேஜிஸ்ட்ரேட் சுப்பிரமணியம் ஹியர். பா, எனக்கு அப்பா தங்கப்பா, என்ன கடத்திட்டு வந்துட்டாங்கப்பா. என்னடா சொல்ற, ஸ்கூலுக்கு போலியா நீ? ரிக்ஷால இறங்கி ஸ்கூலுக்கு வரும்போது, ஆ சார், அடிக்காதீங்க சார், சார், நான் போலீஸ் கிட்ட பேசல, எங்க அப்பா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னடா சொல்ற நீ? யோ ஜட்ஜி. ஏய், யார் நீ? ஹூ ஆர் யூ? உனக்கு அப்புள்ள மேல பாசமே கிடையாதா? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, அவன் எனக்கு ஒரே ஒரு புள்ள தான், அவனா எனக்கு உயிர். உனக்கு புள்ள உயிரோட வேணும்னா அந்த சின்ன சாமியோட தீர்ப்ப மாத்தி எழுது. அவ விடுதலையாலதான் பிள்ளைக்கும் விடுதலை. என்ன புரிஞ்சுதா? கண்டிப்பா செய்வேன் சார், என் புள்ளதான் எனக்கு முக்கியம். ஏய் தூள் கிளப்பிட்டடா, இப்பவே நீ நல்லா நடிக்கிறடா, பேசாம நீ சினிமாக்கு போலாம்டா. அதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம். டேய் மலவா, உன்னை பார்க்க உங்க அத்தை வந்திருக்காங்கடா. இத வரும்மா, 24 மணி நேரம் தான் பரோல் டைம். இந்த போலீஸ்காரர் தான் உங்க கூட வருவாரு, ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வரணும். ஓகே ஓகே. இத பேக் பண்ணிருங்க. இது 25 ரூபாப்பா. தர பேக் பண்ணியா? வழியில என் ஃப்ரெண்டு மகா வீட்டுக்கு போயிட்டு போல மாத்தே, ப்ளீஸ். சரி வா. இந்த சின்ன வயசுல எங்களுக்காக செயலுக்கெல்லாம் போயிருக்கியா? எங்க அம்மாக்கு பண்ணதான் நான் நினைச்சுக்கிறேன். நான் சீக்கிரம் வந்துருவேன். நீ சீக்கிரம் வந்துருவ, ஆனா எங்க அப்பா வர்றதுக்கு தான் 14 வருஷம் ஆகும், அதான் எங்க அம்மா கவலை. நீ சும்மா இருடா, நீ வாயா, வந்து உட்காருவா. யாராசா, உங்க அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, அவர் நல்லா தான் இருப்பாரு. ஆண்டி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, எங்க அத்தை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி தெரியா, பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில குங்குமம் எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு லேட் ஆயிடுச்சு ஆண்டி. இல்லையா, அந்த குங்குமத்தை நீயும் அத்தையும் வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பியா. செத்த இறப்பு தான் வந்துடுறேன். சரி. ஏய், சாப்பிடுறதுக்கு இதை கொடுக்க மாட்டியா? அம்மா, நீ எல்லாம் எங்க வீட்டுல சாப்பிடுவியா? மோர் இருக்கா? இருக்கு, குடுறா. ஏய், பாக்ஸ ஓபன் பண்ண உடனே வெடிக்கணும், புரியுதா? கவலைப்படாதடா, பிரிச்ச உடனே பீஸ் பீஸ் ஆயிடுவாங்க. யார் ஃபர்ஸ்ட்? அவன் எங்க இருந்து வந்திருக்கான்? சாரி. வெரி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ. எல்லாரும் போய் சாப்பிடுங்க, போங்க.
ஹலோ மாதவா. ஹலோ. நான் தாட்டா மகா பேசுறேன். என்னடா என்னது கெட்ட பழக்கம்? நான் இல்ல அப்பா. எங்க? பால்கனில. ஆமா காவலுக்கு பூனையா? போ கிஃப்ட்லாம் பிரிச்சு பாரு. முதல்ல மாதவன் கிஃப்ட் தான் பிரிப்பேன். ஆ ஓகே ஓகே பாரு போ. ஹலோ என்ன திருட்டுதாமா? உனக்கு யார் பயந்தது? உங்க அண்ணனுக்கு பயந்து. இருங்க இருங்க அண்ணாவே. அண்ணோ மாதவன் கொடுத்த கிஃப்ட் தான் நான் முதல்ல பார்க்கன்னு அதை கீழே கொடுத்து போயிருக்கேன். சமயத்துல போய் அந்த பையனை கூட்டு போறது, அதுக்காக நம்ம கடமையை நம்ம செய்யணும்ல. ரொம்ப சாரி சார், நேத்தா சந்தோஷமா பையனை கூட்டிட்டு போனாங்க, அதுங்களும் இப்படி ஆயிடுச்சு சார். பையனை மறுபடியும் கூட்டிட்டு போனாங்க. குடும்பத்தில் பிறந்து ஒரு வேலை செய்வோம், அந்த இளையமானே கட்டிக்கிறியா? நான் செலக்ட் பண்ணது சரியில்லைங்கும் போது எந்த மானோ கழுதையோ எதுவா இருந்தாலும் ஓகே. அம்மா இளையமான் பாவம் இல்லையா? அவன் ஃபாரின்ல வளர்ந்த பிள்ளைடி, இதெல்லாம் அங்க ரொம்ப சகஜம், எல்லாத்துக்கும் ஓகே சொல்லுவான். ஓகே இல்ல என்னன்னா இளிச்சமா நினைச்சீங்களா? இந்த மாதிரி ஒரு பொண்ணை கட்டிக்கிறதுக்கு அவளை கட்டிக்கிறதுக்கே நீ குடுத்து வச்சிருக்கணும். எது
தோல்ல ஒன்னு போட்டுக்கிட்டு கையில ரெண்டு கூட்டிட்டு குரூப்பா வருவா, அவளை நான் கட்டிக்கணுமா? அந்த பிள்ளைக்கு அப்பனா இருக்கிறதுக்கு நீ புண்ணியம் செஞ்சிருக்கணும். ஐயோ ஐயோ, இது ரொம்ப மோசமான குடும்பம், கொல்ல குடும்பம். நான் வரேன், நான் ஃபாரினுக்கு போறேன். இல்லடா, என்னமா நாகரிகம் பண்ண பேசுனே, இப்ப ஏன் ஓடுற? அதுக்காக எவனோ ஒருத்தன் போட்ட டியூனுக்கு என்ன மியூசிக் டைரக்டர் ஆக சொல்றீங்களா? யார் போட்டா என்னப்பா, சாங் ஹிட் ஆகணும். இது சாங் இல்ல, போங்கு. தேங்க் யூ அம்மா. அம்மா மன அம்மா தான். அம்மா, இளையமான தோட்டத்துக்கு யார் இப்படி சூப்பர் ஐடியா கொடுத்தது? அதானே பார்த்தேன், இவ்வளவு சீப்பான ஐடியாலாம் மாதவன் கொடுத்துருக்க மாட்டானே. அம்மா, யார கட்டுறதுக்காக அவனை விரட்ட சொன்ன? மாதவன். மாதவன், இதோ வந்துட்டேங்க. வஞ்சனா அன்பே உன்னால் மனம் freezing, அடடா காதல் என்றும் amazing. Excuse me, let me tell you something. நீ சிரித்தால் iPhone ட்ரிங் ட்ரிங், பேசும் அம்பு என் மேல் பாய, காதல் வந்து என்னை யார வருவாயோ என காப்பாற்ற, வந்தால் மடி சாய்வேன் வாழ. அலாமுதி விரும்புறவனே வரவரே போல வரவோ, அலாமுதி விரும்பினவனே வனவனே மனிதனிதி. எனக்கும் உறக்குமா இடைவெளி, நீரவிலும் இரவிலும் இமை வசி, என் பகலிலும் பகலிலும் நடுநிசி புதுரிசி. அஞ்சனா ராசமளி, உன் சிரிப்பிலும் சிரிப்பிலும் கதகளி, என் இளமையும் இளமையும் பனித்துளி குதுகளி. எனக்கும் உனக்குமா இடைவெளி, நீரவிலும் இரவிலும் இவை வசி, என் பகலிலும் பகலிலும் நடுநிசி புதுரிசி. அஞ்சனா அஞ்சனா.
சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுங்களா? என் வாழ்க்கையே அதுல தான் இருக்கு, மறக்க மாட்டேங்க. ஏய் ஆண்ட்ரே, ஓகே ஓபரே நீ ஆய். சரி என்ன சொல்லுவ சொல்லு பாப்போம். ஆதவன் ஒருத்தனுங்க, நேர்ல பார்த்து அடையாளம் சொல்லுவனுங்க. என்ன ஒரு கடைக்குள்ளாரு கட்டி போட்டுட்டு என் மாமா பேனர்ஜி அப்புறாணி அவர் துப்பாக்கி முனையில மிரட்டி என்ன மாதிரியே வேஷம் போட்டுட்டு ஜஜயா வீட்டுக்குள்ளார போயிட்டானுங்க. அங்க எதுக்குடா போனா? இது அவரு ஜஜயா போட்டு தள்ளத்தானு. இது நானுங்க. இத எங்க வந்து கேட்டாலும் சொல்லுவியாடா? இது அவருங்க. புராண சத்தியமா எங்க வந்து கேட்டாலும் சொல்லுவனுங்க. இது நானுங்க. இத எங்க போய் சொல்லுவ? ஏய் சொதப்பன, மவனை பின்னிடுவேன். பாருங்கண்ணா, நான் பின்ற பாருங்கண்ணா பாருங்க. என்னப்பா, எவன இருந்தாலும் ஜாக்கிரதையா இருக்கிறது எப்படின்னு கத்து கொடுத்ததே நீ இப்படி கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்கிறிய. அவன் டுபாக்கூர் மாப்பிள, ஏற்கனவே கோயம்புத்தூர் ஜவுளி கடை கல்லால கையை வச்சுட்டு தப்பிச்சு கல்கட்டா வந்தவன். அவனை போய் மாட்டிக்கிட்டான போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டா உள்ளையா போவான். தப்பிச்சு நேரம் பொள்ளாச்சிக்கே போயிருப்பான். இப்பவும் சொல்றேன், உங்களோட பழனினால சொல்றேன், விட்டுருங்க. என் அப்பாவை மட்டும் இல்ல எல்லாத்தையும் விட்டுருங்க. பணத்தை திருப்பி கொடுத்துட்டா முடிஞ்சிச்சா? இதை விட 100 மடங்கு கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன் அந்த ஜட்ஜ போடுறதுக்கு. ஆதவனை ஜட்ஜி கிட்ட இருந்த பிரிக்கணும் அவ்வளவுதானே. அதுக்கு ஒரு துருப்பு சீட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி பிரயோஜனம் இல்ல. சீட்டு கட்ட மொத்தமா அனுப்பணும். போலீஸ்க்கு போன் பண்றா? போலீஸ்க்கா? ஆமா, நீங்க கும்பல போலீஸ்க்கு போங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. டெல் தம் எவ்ரிதிங். அப்ப போலீஸ் எங்க போகும்? வருவான் உங்ககிட்ட. ஆதவன் வருவான் ஜெயிலுக்குள்ளேயே. நீங்க அவனை போடுங்க. வெளியே நான் ஜட்ஜ போடுறேன். நாளைக்கு விசாரணை அறிக்கையை சப்மிட் பண்றதுக்கு அந்த ஜட்ஜ் உயிரோட இருக்க கூடாது. அப்பாவி குழந்தைகளை கடத்தி பலாத்காரம் செஞ்சு கொன்னு அவங்க உடல் உறுப்புகளை ஆபரேஷன் செஞ்சு வெட்டி எடுத்து வெளிநாட்டுக்கு வித்து பல கோடிகளை சம்பாதிச்ச அரக்க கும்பலை சேர்ந்தவங்க தான் இவங்க. முதல் குற்றவாளியான டாக்டர் அப்துல் குல்கர்னி தான் இந்த கும்பலுக்கு தலைவன். அவனுக்கும் அவனுக்கு துணை புரிந்த அரசியல்வாதிகளுக்கும் டாக்டர்களுக்கும் மரண தண்டனை விதிக்குமாறு நான் அரசுக்கு பரிந்துரைக்கிறேன். என்ன சப்தாங்க? நான் கத்துறது உன் காதல வேல. சாரி சார். ஏன் இவனை அடிக்கிறீங்க? நான் கூப்பிடறதுக்கு ஒழுங்கா வந்தா நான் சார் அடிக்க போறேன். இல்ல சார், இவ யாரு தெரியும்? தெரியும். போதும் கூலிப்படை சேர்ந்தவன் சார்.
டேய், நீ யார் அனுப்பி என்ன கொலை செய்ய இங்க வந்த? நான் செஞ்ச என்கொயரிக்கு நீயும் ஒரு சாட்சி சொல்லு. ப்ரோ, அவ சொல்ல மாட்டான். அவன் சொல்ல மாட்டான். ஹலோ ஏசி, ஜஸ்ட் அரெஸ்ட் ஹிம் அண்ட் டு யுவர் டியூட்டி. மிச்சத்தை கோர்ட்ல பாத்துக்கலாமே. சார், இந்த மாதிரி ஆளுங்களை கோர்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சார். துவாய் போட சொல்லு சொல்றா. ஏய், கட்ஸ் டவுன் வாங்கு கிச்சே ஃபெலோ. No! Aadhavan! Avar adike venda! You are doing it right! Just keep cool control! Bandhak, neeche bhegao! Put your hands down! Tadam! Malan oda room poi, avar oda laptop, pen drive, ellathi oru bag up eduthu va! No! Wow! Tadam, don't give! No! No! Wow! இல்லாட்டி அவர் இங்கே கொண்டுடுவார். அந்த பொடுப்பாவை கொலை பண்ணிடுவாமா? போய் எச்சிட்டு வாமா, போமா போமா. தரு வேண்டாம். வா, கொண்டு வா. இடம்லாம் இருக்கா? போ வா. நேரத்தி போ. கில் டாய். சாரி மேம், எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்தேன். சார், இந்த ஆதவன் இருக்கானே. ஷட் அப். நீ ஏமா நீங்க வந்த? உன்னை விட ஹையர் ஆபீசர் நான். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியா? சார், கவுகே செல்போன் காரு, பென் டிரைவ், லேப்டாப் எடுத்துட்டு போனதே இவன் சொன்னான் சார். அரெஸ்ட். போலீஸ் கஸ்டடியில் வச்சு இவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. டேக் ஹிம் டு தி ஹாஸ்பிடல். எஸ் சார். கொன்னுடுவேன் போடா. மேடம், உண்மையிலேயே ஆதவன் ஜட்ஜை கொலை பண்ண தான் ட்ரை பண்ணான். இன்ஃபேக்ட், ஜட்ஜி இந்த ஊருக்கு வந்த முதல் நாளே அவரை ஷூட் பண்ண வந்த குரூப்பை நாங்கள் சேஸ் பண்ணோம். ராஜா, இந்த மாதிரி அடியெல்லாம் உங்களுக்கு சர்வ சாதாரணம் இல்ல? இதை விட அதிகமா காசு கொடுத்தா அதே ஜட்ஜை மறுபடியும் போட ட்ரை பண்ணுவல? டேய், எனக்கு தெரியும்டா, அந்த ஜட்ஜை நீ மறுபடியும் போட்டுவடா. அவரு அப்பா சார், அவரு எப்படி சார் எனக்கு கொல்ல முடியும்? வேற ஒருத்தனை வச்சு அந்த ஜட்ஜ போட்டு தள்ள தானே போறாங்க? எங்க அப்பா கொல்ல விட மாட்டேன் சார். அத முடியாது. இல்ல முடியும். அவங்க பெரிய குரூப், உனால முடியாது. முடியும் முடியும். என்ன முடியும்? 24 மணி நேரம் கூட இருந்து காப்பாத்தணும், காவ காத்துக்கிட்டு. முடியுமா? முடியாதுல்ல. நான் சொல்ற மாதிரி செஞ்சா முடியும். அதுக்கு நீ அப்புறம் மாறணும். ஏன் சிரிக்கிற? உங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லடா, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது செய்யறதுக்கு ஒரு சான்ஸ். ஏன் செய்ய மாட்டியா? நான் முடியாது சார். முடியும், உன்னால முடியும்டா. ஆதவ மூலமா கொலகார கும்பலையும் தீவிரவாதிகளையும் ஒட்டுமொத்தமா பிடிக்கத்தான் அவனை இந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அவனும் கொலகார மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான். ஜட்ஜை காப்பாத்துறது மட்டும் இல்லாம அவருடைய என்கொயரி ஃபைண்டிங்ஸை கோர்ட்ல ஒப்படைக்கிற பொறுப்பையும்
அவனே எடுத்துக்கிட்டான் நினைக்கிறேன். அவன் என்ன தேடிதான் கமிஷன் ஆபீஸ் போயிருப்பான். நீங்க கவலைப்பட வேண்டியதே இல்லை. வேண்டாம் தர, அவன் சொல்றத கேட்காத. தயவு செஞ்சு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல நிறுத்து, பயப்படாத. பரவாயில்லம்மா, என்ன சாகடிச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்றத கேளுமா, நான் செத்தாலும் பரவாயில்ல. இல்லப்பா, உங்களை சாக பண்ண மாட்டேன்ப்பா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நான் செத்தாலும் பரவாயில்ல. பிரிஞ்சிருந்த நம்ம குடும்பத்தோட ஒரு வாரம் வாழ்ந்துட்டேன்ப்பா, எனக்கு அது போதும். என் லைஃப்ல உங்க கூட இவ்வளவு நெருக்கமா இருக்கிறது இதப்பா எனக்கு முதல் தடவை. நான் உங்க கூட இருக்கணும்ப்பா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. பேசலாம். யாரு? மாதவா, நீ மாதவன் உள்ள மாதவனா? மொத்தமா பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறங்க. Ah!
ஆடிக்கிட்டே வந்தா படிக்கட்டுல விழுந்து பல்லு போயிடும். எதுக்கு இப்ப ஐஸ் வைக்கிற? ஐஸ் வைக்கலங்கய்யா, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? இந்த வீட்டை கூட நான் மெயின்டைன் பண்ணிடுவேன், இந்த கிரௌட என்னால மெயின்டைன் பண்ணவே முடியல. அதுக்கு அதுக்கு ஊர்ல இருந்து ரெண்டு அஸ்டண்ட நான் கூட்டி வந்திருக்கேன். யார் அவங்க? என் மாப்பிளைய. ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தேவா? ஆமா, எங்க இந்த மாப்பிளைங்க? வெளியில வெயிட்டிங். உள்ள கூப்பிடு பாப்போம். மாப்பிச்சுகளா என்னென்ன வேலை பார்க்க தெரியும்? அது வெட்டறதுல இருந்து போடுறது வரைக்கும் எல்லா வேலையும் நல்லா பாப்போம்ங்க. ஐயோ, வெட்டறேன் குத்துறேன் விளக்கமா சொல்லி தொலைங்களே. வெட்டறதுனா காய்கறி வெட்டறதுல இருந்து கம்ப்யூட்டர் போடுற வரைக்கும் தம்பி சூப்பரா பாப்பாரு. உங்க அண்ணா என்ன பண்ணுவா? மீன் கறி வெட்டறதுல இருந்து தோட்டத்தை கொத்துற வரைக்கும் அண்ணன் நல்லா பாப்பாங்க. ஆமாங்க. அப்ப நீங்க கோயம்புத்தூர்ங்களா? ஆமாங்க, உதுமலை பேட்டை. என்னது, உதய மேல பெட்டா? உடுமலை பேட்டை. ஆமாங்க, தம்பிக்கு திருப்பூருங்க. நல்லா திருப்புறாரு. டேய் நவுரா. ஆமா, உனக்கு சமைக்க தெரியுமா? சூப்பரா சமைப்போங்க. எஸ்பெஷலி பணியாரம் சுட தெரியுமா? நாங்க எப்படி சுடுவோம்னு மாமாவை கொஞ்சம் கேட்டு பாருங்க. மறுபடியும் சுடுறத பத்தியே பேசுறீங்களே. மாமா, நல்லா சமைப்போம்னு சொல்ல வந்தேன். சொல்லுங்க. அது என்னங்க பெரிய விஷயம் பணியாரம் சுடுறது? போல கரிசிய தலையை தட்டி மேல கொஞ்சம் உளுந்த போட்டு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு கால் மணி நேரத்துக்கு மொச்சு 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 ஆட்டி எடுத்து சூட சூட எண்ணெயில நல்லா பொசு பொசுன்னு பொங்க விட்டு எடுத்தா வெள்ள பணியாரம்ங்க. அதுலயே கொஞ்சம் வெள்ளத்தை போட்டு நல்லா கருக விட்டு எடுத்தீங்கன்னா கருப்பட்டி பணியாரம். அவ்வளவுதாங்க. அதெல்லாம் விடுங்க. டிவில எந்த ப்ரோக்ராம் லைக் பண்ணி பாப்பீங்க? அதுங்க சிம்மினி. சிம்மினியா? அதுங்க அம்மினி சின்னதா இருக்குல்லங்க, அதனால சிம்மினிங்க. ஓ, அது ஜெட்டிக்ஸ்ல இருந்து குக்கிங்ஸ் வரைக்கும் டோரால இருந்து தாரா வரைக்கும் எல்லாம் பிடிக்கும். புதுசுப்பா புதுசு. தம்பியே, தாராங்கிறது அண்ணனோட ஊட்டுக்கறியாக்கு. ஐயோ சாரிங்க அம்மணி. இட்ஸ் ஓகே. வரும்போது மீன் கொண்டு வந்திருக்கீங்களா? ரெண்டு சுட்டா. நாளை உங்களுக்கு தான். ஐயா, அப்படி பழசியே போட்டு கிண்டுறீங்க. ஐயா, வேணான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இப்ப அனுப்பிடுறேன். விநாயகா. எது முருகன் போய் விநாயகரா? ஐயா முடியாதயா, சேர்த்துக்கங்க ஐயா, வேலைக்கு சேர்த்துக்கங்க. இனிமே இந்த வீட்டுல எல்லாமே என் மகன் தான். டேய் மாதவா, எனக்கு என்னவோ இந்த ரெண்டு மூஞ்சிங்களை பார்த்தா சரியாவே படலை. உனக்கு தான் கொலகாரனுங்கள் எல்லாம் நல்லா தெரியுமே, இவனுங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு நல்லா பார்த்து சொல்லு. ஐயோ, நான் எதுவும் பண்ணலைங்கண்ணா, இவர் தானே சொல்லி கொடுத்தாரு. ஏன் அப்படி ஆம்பளைக்கு ஆம்பளை சடங்கு சுத்துறீங்க? ஒரு முடிவுக்கு வாங்க. ஹம்ம ஹம்ம ஹம்ம. இப்ப மஞ்சள் தண்ணியை தெளிச்சு போட்டு தள்ள போறாரோ? இவங்க சாதாரண மாப்பிள்ளைங்களே இல்ல. பின்ன ஜக ஜல கிளாடிங்க. அப்ப சக்சஸ். அப்ப யுவர் செலக்டர். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.